ವಾಗರ್ಥ ಪ್ರತಿಪತ್ತಗೆ ಜಗತಃ ಪಿತರೋ ವಂದೇ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರೌ. ಚೆನ್ನೈ ಸಂಸ್ಕೃತ ಕಲ್ಲೂರಿ, ಶ್ರೀ ವಿ ಕೃಷ್ಣಸ್ವಾಮಿ ಅಯ್ಯರ್ ಸಂಸ್ಕೃತ ಅರಕಟ್ಟಳೈ, ಅದನ್ ಕೀಳ್ இன்றைய தினம் எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்கள் நினைவில் அமைக்கப்பட்ட நூற்றாண்டு அறக்கட்டளை, அதன் கீழ் நியாய தரிசனம் என்ற தலைப்பில் உபன்யாசமானது நடைபெற இருக்கிறது. எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய வித்வான் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சபைக்காக சொல்கிறேன். அவர் இதே கல்லூரியில் மாணவராக பயின்று மகாவித்வானாக திகழ்ந்து காஞ்சிபுரத்தில் மேலம்பி என்ற இடத்தில் பாடசாலையில் பல மாணாக்கர்களுக்கு, பிற்காலத்தில் பெரிய வித்வான்களாக வந்த பல மாணவர்களுக்கு ஆசிரியராக திகழ்ந்து, அதன் பிறகு இந்த கல்லூரியில் பல ஆற்றாண்டுகள், ஏறத்தாழ ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேல் இங்கே வேதாந்த விபாகத்தில், வேதாந்த பிரிவில் பேராசிரியராக திகழ்ந்தவர். அதன் பிறகு காஞ்சி காமக்கோட்டி பீட்டத்தில் ஆஸ்தான வித்வானாக திகழ்ந்தவர். பிரசிடென்ட் அவார்ட் போன்ற, சாஸ்திர ரத்னாகர போன்ற பல விருதுகளை பெற்றவர். இன்று இருக்கக்கூடிய மகாமகோபாத்யாய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், டாக்டர் மணிதிராவிட சாஸ்திரிகள் போன்ற பலர் அவரிடத்தில் பயின்றவர்கள். ஒரு வேதாந்த சாஸ்திரம் மட்டும் இல்லாமல் நியாயசாஸ்திரத்திலையும் ரொம்ப பெரிய வித்வானாக திகழ்ந்தவர். அதில் பாடம் சொல்லி கொடுக்குறவாளால் புஸ்தகம் எடிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். புஸ்தகம் எடிட் பண்ணுறவா வந்து பாடகம் சொல்லித்தர மாட்டாள். ஆனால் இவர் வந்து எல்லா துறைகளையும் சிறந்து விளங்கியிருக்கார். அதில் பஞ்சபாதிகா விவரணம்னு ஒரு புஸ்தகத்தை அவர் எடிட் பண்ணியிருக்கார். அதுபோல் செகண்ட்ராபாட்டில் அப்பைய தீட்சித கிரந்தாவளி பிரகாசனம், அதன் வாயிலாக அப்பைய தீட்சிதனுடைய கிரந்தத்தை சாஸ்திர சித்தாந்த லேச சங்கிரகான்னு ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை அவர் எடிட் பண்ணியிருக்கார். இவர் காலத்தில் போலகம் ராமசாஸ்திரிகள்னு ஒரு பெரியவர் இருந்திருக்கார். அந்த போலகம் ராமசாஸ்திரிகளும் இவாளும் சேர்ந்து ஒரே சமயத்தில் வேதாந்த விபாகத்தினுடைய வாத்தியாராக இருந்திருக்கா. அவள் ரெண்டு பேர் சேர்ந்து கூட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட பாத்தஞ்சல யோகம் சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள்லாம் அவள் எடிட் பண்ணிருக்கா. இவரிடத்தில் பயின்றவர்கள் என்னுடைய ஆசிரியர், எனக்கு வாத்தியார் ஜே வெங்கட்ராம கணபாட்டிகள்னு சுமதாங்கி அப்படின்னு அவர் சொல்லுவாள். அவரெல்லாம் கூட இவாள்கிட்ட வாசிச்சவா. நாங்கள்லாம் படிக்கும்பொழுதே சரியாக 90களில் இங்கே அவர் வருவார், எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வருவார். பெரியவா இங்கே ஒரு 2 மாதம் ஜெயந்திர பெரியவா இங்கே தங்கியிருந்தா. அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய சாஸ்திர சதஸ்ஸெல்லாம் அவர் வந்து உட்காருவார். எங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சரியம்னா, நாங்கள் வந்து வாத்தியாரை பார்த்து, எங்கள் வாத்தியாரை பார்த்து பிரமிச்சுன்னு பயந்துன்னு இருப்போம். ஆனால் எப்பொழுதாவது இவர் வரும்பொழுது அந்த ஆஃபீஸ் வாசலில் நின்றுன்னு பேசின்னு இருப்பார் எஸ்ஆர்கே சாஸ்திரிகள். அவளை பார்த்தா என்னுடைய வாத்தியார்கள் எல்லாரும் பயந்துட்டு பக்கத்தில் கை கட்டி நிற்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்த வித்வானாக, தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு புஸ்தகம், சுதந்திரத்திற்கு பிறகு சம்ஸ்கிருத இலக்கியத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் பல சாஸ்திரிகள் பேர் குறிப்பிடும் பொழுது எஸ்ஆர் குறிப்பிடுவா, அப்படிப்பட்ட வித்வான் தான், ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். அதில் பல சாஸ்திரிகள் வரும்பொழுது எஸ்ஆர்கே சாஸ்திரிகளினுடைய பெயர் ஒரு சிறப்பாக அந்த புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த இடத்துல அவருக்கு எனக்கு தெரிஞ்சு 90களில் முதல் முதல்ல கோம்பூர் ராமபத்ரன் அவார்டு, கேஷ் அவார்டு ஒன்று இருந்தது, அது இங்கே கொடுத்தார் ஞாபகம். அப்போ ரொம்ப சுருக்கமாக தான் பேசினார் அவர், 93-94 அது மாதிரி சமயங்கள் இருக்கும் ஞாபகம் எனக்கு, இல்லை 96. அந்த சமயங்களில் பேசும் பொழுது என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னா, ரொம்ப பேசிட்டு, அவர் வேதாந்தி தான், அவர் வேதாந்தம் வாசித்தவர், அதுக்கு அவருக்கு வந்து இது மாதிரி ஒரு பேசுகிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த, நான் என்ன படிச்சிருக்கணும், இந்த படிப்பை எடுத்து தனியாக வச்சுட்டேன்னு சொன்னால் இதுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. கடைசியாக அவர் முடித்தது, அப்போ இவாள்லாம் இந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் இந்த படிப்புக்கு மட்டும்தான் அப்படின்னு படிப்பினுடைய முக்கியத்துவத்தை அந்த சபையில் சொன்னார்.
அப்படிப்பட்ட ஒரு பல பெருமைகளை கொண்டவர். அதுபோல் சாஸ்திரத்ன அவர் பண்டிதராஜாவினுடைய அவரிடத்தில் சிஷ்யராக இந்த கல்லூரியில் படித்தாலும் கூட அதை தவிர பல வித்வான்களிடத்தில் பயின்றவர்னு அவருடைய அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பில் இந்த விவரங்கள்லாம் காண கிடைக்கின்றன. நம்ம வேதாந்த விபாகம் ராமகிருஷ்ண ஸ்ரௌதிகள் அவள்லாம் கூட கடைசி காலத்தில் எஸ்ஆர்கே சாஸ்திரிகள்கிட்ட வாசிச்சிருக்கா. நமது கல்லூரியின் இந்த முதல்வர் டிபி ராதாகிருஷ்ணன் நம்பூதிரி அவர்களும் கூட காஞ்சிபுரத்தில் இவர்களிடத்தில் நியாயத்தை வாசித்தார். அப்படி இவர்களுக்கு படிப்பே தான் அவர்களுக்கு மூச்சு. அவர்களுக்கு செய்யக்கூடிய அவர்களுக்கு திருப்தி என்ன அப்படின்னா சாஸ்திர விஷயங்களை சர்ச்சை பண்ணுறது தான் அவளுக்கு திருப்தி. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் சாஸ்திரத்தை பற்றி விசாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பெயரில் இந்த அறக்கட்டளையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 10-12 ஆண்டுகளாக இந்த அறக்கட்டளையின் கீழ் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் நியாய தரிசனம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நமது கல்லூரியின் கீழ் இயங்கக்கூடிய டிஜிட்டல் கேம்பஸ் அதன் டைரக்டராக திகழக்கூடிய கல்லூரியின் பேராசிரியராக இருக்கக்கூடிய டாக்டர் ஸ்ரீ ஹரிஹரன் அவர்கள் நியாய தரிசனம் என்ற தலைப்பில் உபன்யாசத்தை செய்வார்கள். நியாயம்ன்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அதில் நியாயம்ன்றத அவர் எதை எடுத்துக்க போகிறார், ஆனால் பக்கத்தில் தரிசனம்ன்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. அதனால் நியாயம்னா என்ன, தரிசனம்னா என்ன போன்ற விவரங்களை எல்லாம் அவர் வாயிலாக நாம் கேட்போம் என்று டாக்டர் சி ஹரிஹரன் அவர்களை நியாய தரிசனம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக அழைக்கிறோம். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் நம கணாத கௌதமாதிபியா தர்க்க வித்யா சம்பிரதாய கர்த்திருபியா வம்ச ரிஷிபியோ மகத்பியோ குருபியா. எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் நினைவாக நடக்கக்கூடிய இந்த சபையில் அடியனுக்கு நியாய தரிசனம் அப்படிங்கிற தலைப்பில் பேச சொல்லி டிபி ராதாகிருஷ்ணன் நமது கல்லூரி முதல்வர் அவர்களுடைய ஆக்ஞை. பிரின்சிபால் சார் என்கிட்ட சொன்னப்போ நான் மீமாம்சகன் தான், வேதாந்தத்தில் பெரியவாள்லாம் நிறையா பேர் இருக்காளே அப்படின்னு நான் சொன்னப்போ, நீங்கள் சொல்லுங்கள் சுவாமி மீமாம்சைக்கு தேவையான நியாயம் வாசிச்சிருக்கேன் இல்லையா, அவர் நையா ஐக்கார் அவர்கிட்ட நான் தான் நியாயம் படித்தேன் அப்படின்னு எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து நியாயத்தில் பேச சொல்லி என்னை பணித்தார். நியாய தரிசனம் வைசேஷிக தரிசனம்னு ரெண்டு வெவ்வேறு தரிசனங்கள், அதை சேர்த்து இப்போ தர்க்கசாஸ்திரம்னு நம்ம இப்போ வழக்கில் வச்சுருக்கோம். வைசேஷிக தரிசனம், நியாய தரிசனம், நியாய தரிசனத்துக்கு கணாதஹான் மகரிஷி, கௌதமஹான் மகரிஷி, கௌதமர் வந்து சூத்திரங்கள் இயற்றினார், அந்த சூத்திரங்களை வைத்து கொண்டு வந்தது தான் நியாய தரிசனம். வைசேஷிக தரிசனத்துக்கு கணாதஹா மகரிஷி, அவர் பிரவர்த்தனம் பண்ண சாஸ்திரம் வைசேஷிக சாஸ்திரம், இது ரெண்டும் ஒன்றாக சேர்த்து இப்போ நம்ம நியாயசாஸ்திரம்னு சொன்னால் தர்க்கசாஸ்திரம்னு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம், ஆனால் வாஸ்தவமாக அப்படி உருவாகலை. அதாவது கௌதமர் தனது சூத்திரங்களில் 16 பதார்த்தங்களை அவர் தெரிவித்தார். வைசேஷிகர் 6 பதார்த்தங்களை தெரிவித்தார். அதுக்கப்புறமா அபாவகங்கிறத வந்து பின்னாடி வைசேஷிகர் ஒத்துண்டார் அப்படின்னு கேள்விப்படுறோம். இந்த 16 பதார்த்தங்களையும் 7 பதார்த்தங்களாக சுருக்கி இதுக்குள்ளே இன்க்ளூடு பண்ணி 7 பதார்த்தங்கள் பிரசித்தமாக தர்க்கசாஸ்திரம் படிக்கும்பொழுது தர்க்க சங்கிரகம் நம்ம ஆரம்பித்து படிப்போம். அதில் திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக 7 பதார்த்தாக அப்படின்னு இந்த 7 பதார்த்தங்களுக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தை அடக்கி மொத்தமாக இவ்வளவுதான் பதார்த்தங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தை மேலே கொண்டு போகிறது வழக்கம். பிரசித்தமாக இந்த நியாய சாஸ்திரத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிரமாண சாஸ்திரம்னு பேர். இந்த ஸ்ருங்கேரி ஸ்ரீமடமோ இல்லை வேறு சில மடங்களுக்கெல்லாம் பிருதாவளின்னு ஒன்று படிப்போம். படிக்கும்பொழுது சொல்கிறது பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீணன்னு சொல்லுவோம். பத வாக்கிய பிரமாணன்னு 3 சாஸ்திரங்களை இங்கே குறிப்பிடுறோம். பதசாஸ்திரம் பாணினி மகரிஷி அவர் ஏற்படுத்திய வியாக்கரண சாஸ்திரம், வாக்கிய சாஸ்திரம் ஜெய்மினி மகரிஷி ஏற்படுத்திய மீமாம்சா சாஸ்திரம். ஏற்படுத்தியன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி சாஸ்திரம் இல்லைன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது,
இப்போ இருக்கக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய வியாக்கரணமோ இப்போ வழக்கில் இருக்கக்கூடிய மீமாம்சையோ அந்தந்த ரிஷிகள் சூத்திரம் பண்ணி அதன் மூலமாக நமக்கு இப்போ வழக்கில் இருக்குங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அடுத்தது பிரமாண சாஸ்திரம், இது நியாயசாஸ்திரம், கௌதமர் சூத்திரங்கள் அருளி செய்த நியாயசாஸ்திரம். பிரமாண அப்படின்னு ஏன் பேருன்னு கேட்டால், எல்லா சாஸ்திரங்களும் ஒரு சில பிரமாணங்களை ஒத்துண்டு பேசுறது, ஆனால் பிரதானமாக பிரமாணங்களை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் அப்படிங்கிறதுனால அந்தந்த சாஸ்திரங்களுக்கு வேறு வேறு லட்சியம் உண்டு. எவ்வளவு பிரமாணங்கள்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு வியாக்கரண சாஸ்திரமும் இடம் கொடுக்கும், மீமாம்சா சாஸ்திரிலையும் 6 பிரமாணங்கள்னு ஒரு விசாரமெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, மீமாம்சா சாஸ்திரத்தில் பிரமாணத்தை பற்றி விசாரம் வந்ததுன்னு சொன்னால் பிரமாணத்தை நிரூபிக்கிறதுக்காக வரல. மீமாம்சா சாஸ்திரத்தினால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்னன்னு கேட்டால் தர்மம். அந்த தர்மத்துக்கு என்னென்ன பிரமாணங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த பிரமாணங்கள்லாம் தர்மங்களை தெரிவிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக மீமாம்சா சாஸ்திரத்தில் பிரமாணத்தை பற்றி விசாரம். அதில் வந்து பிரத்யக்ஷ அனுமானம், பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம், அர்த்தாபத்திஹி அனுபலப்திஹி சப்தஹான்னு 6 பிரமாணங்களை மீமாம்சக்கால் ஒத்துண்டா. அந்த 6 பிரமாணங்களில் சப்தத்தை தவிர வேறு எந்த பிரமாணத்தினாலும் நம்ம தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த பிரமாணங்களை பற்றின நிரூபணம் பண்ணினான். ஆனால் கௌதமர் அருளி செய்த இந்த நியாயசாஸ்திரம் பிரமாணத்தை பற்றி பிரதானமாக விசாரிக்கிறதுங்கிறதுனால இந்த சாஸ்திரத்துக்கு, நியாயசாஸ்திரத்துக்கு பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு ஒரு பெயர். இதில் வந்து முதல் கௌதம தர்மசூத்திரங்களை சொன்னாலே நமக்கு ஒரு புண்ணியம் உண்டு அப்படிங்கிறதுனால ஒரு சில சூத்திரங்களை பேஸ் பண்ணி கொஞ்சம் சொல்லணும்னும், அப்புறம் சர்வதர்சன சங்கிரகான்னு ஒரு பிரசித்தமான புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் அக்ஷபாத தரிசனம்னு இந்த நியாயசாஸ்திரத்தை பற்றி என்னென்ன அனுவாதம் பண்ணியிருக்காளோ, இந்த சாஸ்திரத்தோட ஸ்டைல் என்ன, இது எப்படி போகிறது, இதில் என்னென்ன விஷயங்கள் நிரூபணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத அந்த சர்வதர்சன சங்கிரகத்தையும் பேஸாக ஆதாரமாக வைத்துக்கொண்டு நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதில் 16 பதார்த்தங்களை நியாயசாஸ்திரத்தில் ஒத்துண்டான்னு சொன்னோமே, அந்த 16 பதார்த்தங்களை பற்றின முதல் சூத்திரம் இப்படி இருக்குது. பிரமாண பிரமேய சம்சய பிரயோஜன திருஷ்டாந்த சித்தாந்த அவயவ தர்க்க நிர்ணய வாத ஜல்ப விதண்டா ஹேத்வாபாச சல ஜாதி நிகிரஹஸ்தானாம் தத்துவஜானாத் நிஸ்ரேயசாதிகமஹா, இப்படி ஒரு முதல் சூத்திரம். இப்படி ஒரு 16 விஷயங்களை லிஸ்ட் பண்ணி இவைகளை நம்ம சரியான முறையில் தெரிஞ்சுண்டா தத்துவஜானாத் நிஸ்ரேயசாதிகமஹா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு முதல் சூத்திரம் நியாயசாஸ்திரத்தில். இப்போது நம்ம வழக்கில் தர்க்கசாஸ்திரம்னு என்ன இருக்கோ அதில் அந்த தர்க்கசாஸ்திரத்துக்கும் சாதாரணமாக அனுபந்த சதுஷ்டயம்னு எல்லா சாஸ்திரத்துக்குமே சொல்கிறது. தர்க்கசாஸ்திரத்தில் அனுபந்த சதுஷ்டயம் சொல்லும் பொழுது பதார்த்த தத்துவஜானம்னு சொல்லுவான். பிரதானமாக இந்த தரிசனங்கள்லாம் தனது சாஸ்திரத்துக்கு பிரயோஜனமாக எதை சொல்லுன்னு கேட்டால் மோட்சத்தை சொல்லும். இங்கே நிஸ்ரேயசாதிகமஹான்னு சொன்ன மாதிரி தர்க்கசாஸ்திரம் படிக்கக்கூடிய வாழ்க்கெலாம் நம்ம என்ன சொல்லுவோம், மோக்ஷம் தான் நம்ம மோக்ஷான்னு சொல்லணும், தமிழ் பேசுகிறதுனால மோக்ஷம்னு சொல்கிறேன், மோக்ஷம் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். எப்படி மோக்ஷம் கிடைக்கும்னு கேட்டால் ஆத்ம ஞானத்தினால் மோக்ஷம் கிடைக்கும். இப்போ நம்ம 7 பதார்த்தங்கள், சப்த பதார்த்தங்கள்ங்கிற விபாகத்தை வச்சுண்டு பார்த்தோம்னு கேட்டால் அதில் திரவியம் முதல் பதார்த்தம். அந்த திரவியம் 9 விதம், பிருத்திவியப்தேஜோ வாயுவாகாச கால திக் ஆத்ம மனாம்சி நவைவன்னு தர்க்கசங்கிரக வாக்கியம். இதில் 7 பதார்த்தங்களில் முதல் பதார்த்தமாக இருக்கக்கூடிய திரவியம் அது 9 விதம். அந்த 9 திரவியங்களில் ஒன்று தான் ஆத்மா. இந்த ஆத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா ஆத்மாவை பற்றி மட்டும்தானே சொல்லணும், ஏன் எல்லா பதார்த்தங்களை பற்றியும் பேசணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மாவை உள்ளது உள்ளபடி ஆத்ம தத்துவஜானம் தான் மோட்சத்துக்கு சாதனம். இந்த ஆத்மாவை சரியான முறையில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்,
பிருத்திவியை இத்தியாதிகள் ஆத்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ஏழு பதார்த்தங்களில் ஆத்மாங்கிற ஒரு பதார்த்தம், ஏன்னா நமக்கு பிரமம் இருக்குது. இப்போ கேட்டால் இந்த சரீரத்தை ஆத்மான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். சரீரத்தில் ஒரு அடிபட்டுதுன்னா எனக்கு அடிபட்டுதுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி அயதார்த்த ஞானம், அதாவது பிரமஹா, இந்த பிரமத்தை நிவிருத்தி பண்ணணும்னு சொன்னால் மிச்சம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுண்டு ஆத்மா இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, ஆத்மா இவைகள் அல்ல அப்படின்னு தெரிஞ்சின்றது மூலமாக மோட்சம் கிடைக்கும்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தால் கௌதமர் 16 பதார்த்தங்களை சொன்னார், இங்கே 7 பதார்த்தங்கள் இருக்கே. அந்த 16 பதார்த்தங்களையும் நம்ம பார்த்தா பெரும்பாலான பதார்த்தங்கள் ஞானம்ங்கிற ஒரு குணகம், அந்த குணத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ண முடிய கூடியதாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது 16 பதார்த்தங்களை ஏன் அவர் ஒத்துக்கணும், 7 பதார்த்தங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கே. 7 பதார்த்தங்களுக்குள்ளே இந்த உலகத்தை சுருக்கலாம், ஏன் அவர் 16 பதார்த்தத்தை ஒத்துக்கணும். அந்த 16 பதார்த்தத்துலேயும் பார்த்தேன்னா நிர்ணயா சம்சயா இந்த மாதிரி ஞானத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த ஞானம் இப்போ இருக்கிற தர்க்கசாஸ்திரத்தில் 7 பதார்த்தத்தில் 2வது பதார்த்தமான குணஹால அது ஒரு குணஹா தான், புத்தி. அப்போது கௌதமர் அவ்வளோ ஏன் சிரமப்பட்டு 16 பதார்த்தங்களை நிரூபித்தார்னு ஒரு சாதாரணமாக ஒரு நமக்கு சந்தேகம் எழும்பலாம். ஆனால் அதுக்கு பதில் எப்படி சொல்லணும்னு கேட்டால், இந்த 16 பதார்த்தங்கள் மகரிஷி எதை சொன்னாரோ லிஸ்ட் பண்ணாரோ, இந்த 16 பதார்த்தங்கள் பெரும்பாலும் வாதத்திற்கு உபயோகமான பதார்த்தங்கள். இந்த வாதத்துக்கு உபயோகமான பதார்த்தங்களை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுண்டு அதை வச்சு நம்ம விசாரம் பண்ணணும். வேறு சாஸ்திரங்கள் உபனிஷத் இதை மாதிரி வேதாந்தங்கள்லாம் படிச்சுட்டு இந்த 16 பதார்த்தங்களுக்குள்ள என்னென்ன கேட்டகரியில் எதெது வருதுன்னு நம்ம மனசில் வச்சுண்டு விசாரம் பண்ணுவதற்கு தேவையான பதார்த்தங்கள் 16 பதார்த்தங்களை தான் இங்கே மகரிஷி சொன்னாருங்கிறதுனால, இப்போது ஒரு ஜிக்னாசுகு ஒரு முமுக்ஷு மோக்ஷத்துக்காக சாஸ்திரம் படிக்கிறான்னு சொன்னால் மோக்ஷத்துக்கு சாதனமாக என்ன பதார்த்தமோ அந்த பதார்த்தத்தை சொல்கிறதுங்கிறது தான் நியாயமாக படுறது. அப்போது அப்படி முமுக்ஷுவாக வந்த ஒருவனுக்கு கந்தவதி பிருத்திவி இப்படிப்பட்டதாக இருக்குது, ஜலம் இப்படிப்பட்டது இப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதை பற்றி இப்படி ஒவ்வொரு பதார்த்தத்தையும் தெரிஞ்சுண்டு இதை காட்டிலும் ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உலகத்தில் ரொம்ப முடிவே மோட்சமே கிடைக்காது நமக்கு. ஏன்னா எவ்வளவோ பதார்த்தங்கள் இருக்குது, அதனால் அந்த பதார்த்தங்களெல்லாம் ஒரு சாமானிய ரூபேன, அதாவது பொதுவான முறையில் தெரிவித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பத்ததியில் தெரியறதுங்கிறது நமக்கு புலப்படுறதுனால, இந்த கௌதம மகரிஷி 16 பதார்த்தங்கள் விசாரத்துக்கு உபயோகமாக செய்து கொடுத்தார், கேட்டகரைஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணி கொடுத்தார். இப்போ இந்த 16 பதார்த்தங்களை தெரிஞ்சுண்டா நிஸ்ரேயசா வரும், அதாவது மோக்ஷம் கிட்டும் அப்படின்னு சொன்னார். இதில் 2வது சூத்திரம், இந்த 16 பதார்த்தங்களை தெரிஞ்சுட்டால் மோக்ஷம் கிடைக்கும்னு சொன்னேளே, மோக்ஷம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு 2வது சூத்திரம் சொல்கிறார், துக்க ஜென்ம பிரவிற்த்தி தோஷ மித்யாஜானானாம் உத்தரோத்தராபாயே ததனந்தராபாயாத் அபவர்கா அப்படின்னு. இது 2வது சூத்திரம், மோக்ஷத்தை பற்றி பேசக்கூடிய நியாயசூத்திரம். இதில் துக்க ஜென்ம பிரவிற்த்தி தோஷ மித்யாஜானானாம் அப்படின்னு 5 விஷயங்களை சொல்லி, இந்த 5 விஷயங்கள் நீங்கினால் நீங்கிறதுங்கிறது என்ன இருக்கோ முறையாக அதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இப்போ இந்த 5 என்னன்னு நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதில் நம்ம ரிவர்ஸில் வரணும். ஏன்னா மோக்ஷம்னா என்னன்னு கேட்டால் எல்லா தார்ஷனிக்காலும் பெரும்பாலும் துக்கசிய ஆத்தியந்திக நிவிருத்திகி மோக்ஷா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நமக்கு துக்கமே இல்லாத ஒரு நிலை, இதுக்கு மேலே துக்கமே கிடையாது அப்படிங்கிறது எப்போ உண்டாகிறதோ அப்போ மோக்ஷம் கிடச்சிது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். அப்போது துக்கசிய ஆத்தியந்திக துவம்சஹா அழிவு, துன்பத்தினுடைய அழிவு, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த சொன்ன கிரமத்தில்
ஐந்து விஷயங்களில் ரிவர்ஸாக வந்தால் இந்த துக்க நிவர்த்தி கிடைக்கும். துக்கம் ஆத்தியந்திக நிவர்த்தினா சில பரிஷ்காரங்கள்லாம் சொல்லுவா. ஸ்வசமானாதிகரண துக்கத்வம்ச அசமான காலீனத்துவம்னு சொல்கிறது. துக்க பிராகபாவ அசமான காலீனத்துவம். ஏன்னா துக்கங்கிறது ஆத்ம குணம், அது க்ஷணிகமாக இருக்கும். ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் நமக்கு துக்கம் சுகமோ ஏதோ ஒன்று உண்டாயி உண்டாயி அழிஞ்சுன்னு இருக்கு. அப்போ துக்க நிவர்த்தி நமக்கு ஒவ்வொரு நொடியும் நடந்துகிட்டே தான் இருக்குன்னாலும், எப்படிப்பட்ட துக்க நிவர்த்தி மோட்சம்னா துக்கத்தினுடைய பிராகபாவகான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காரியம் உண்டாகிறதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அந்த காரியத்தினுடைய ஒரு இல்லாமை, அந்த இல்லாமையை பிராகபாவகான்னு சொல்லுவோம். அது காரியம் உண்டானதுக்கப்புறமா அந்த இல்லாமை போயிடும். இப்படிப்பட்ட இந்த இப்படிப்பட்டதான ஒரு இல்லாமையோட கலக்காத ஒரு துக்கத்வம்சகா எப்படி எங்கே இருக்குமோ அது மோக்ஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அது துக்கத்தில் உள்ள ஆத்தியந்திகத்துவம், துக்கத்வம்சத்தில் ஆத்தியந்திக துக்கத்வம்சகாங்கிறதுல ஆத்தியந்திகத்துவத்தை இப்படி நிர்வச்சனம் பண்ணா சரி அது இருக்கட்டும். துக்க ஜென்ம பிரவர்த்தி தோஷ மித்யாஜானானாம் அப்படிங்கிற இடத்துல மித்யாஜானம்னு ஒன்று. மித்யாஜானம்னா இல்லாததை இருக்கிறதாக புரிஞ்சுக்கிறது. யதார்த்த ஜானம் அயதார்த்த ஜானம்னு ரெண்டு சொல்லுவோம். யதார்த்த ஜானத்துக்கு பிரமா அப்படின்னு பேர். இப்போ இது ஒரு புஸ்தகம் அப்படின்னா இது ஒரு சிங்கக்குட்டின்னு நான் நினச்சிட்டேன்னா அது இல்லாததை இருக்கிறதாக புரிஞ்சுக்கிறது. இது அயதார்த்த ஜானம். அதே மாதிரி இந்த சரீரத்தை ஆத்மான்னு நான் புரிஞ்சுட்டேன்னா இது அயதார்த்த ஜானம். இந்த புஸ்தகத்தை புஸ்தகமாக புரிஞ்சுண்டால் அது யதார்த்த ஜானம். இப்போது மித்யாஜானம் அதாவது தப்பான ஜானம் அயதார்த்த ஜானம் எப்படி நிவர்த்தி ஆகும்னு கேட்டால், யதார்த்த ஜானத்தினால தத்துவஜானத்தினால அயதார்த்த ஜானம் நிவர்த்தி ஆகும். அப்போ முதல்ல நிவர்த்தி ஆக வேண்டியது மித்யாஜானம். இந்த மித்யாஜானம் நிவர்த்தி ஆச்சுன்னா தோஷா நிவர்த்தி ஆகும். இந்த கிரமத்தை ஞாபகம் வச்சுப்போம். துக்க ஜென்ம பிரவிற்த்தி தோஷ மித்யாஜானானாம்னு ஐந்தாவது சொன்னோம். மித்யாஜானம் நிவர்த்தி ஆயிடுத்துன்னா இந்த நாலாவதாக இருக்கக்கூடிய தோஷா நிவர்த்தி ஆகும். என்ன தோஷகானா என்னன்னா ராகத்வேஷாதிகள் தோஷகான்னு சொல்லுவோம். அதாவது விருப்பு வெறுப்பு இதெல்லாம் நமக்கு அயதார்த்த ஜானம் இருக்கிறதுனால தான் ஏற்படுறது. இப்போ ஒரு வஸ்து அதில் நமக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொன்னால் எதனால் விருப்பம்? இந்த சரீரத்தை நம்ம ஆத்மானு தெரிஞ்சுட்டுருக்கோம், அயதார்த்த ஜானம் இருக்குது. இந்த அயதார்த்த ஜானம் இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்கு எது சுகத்தை கொடுக்கறதோ அதை சுகம்னும், இந்த சரீரத்துக்கு எது துக்கத்தை கொடுக்கறதோ அதை துக்கம்னும், அதிலேருந்து நம்ம அதில் நம்ம துவேஷம் பண்ணிண்டோம். சுகத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களில் விருப்பத்தை காமிச்சிண்டும். இப்படியாக ராகத்வேஷாதிகள் நமக்கு என்னென்ன இருக்கோ, அயதார்த்த ஜானம் இருப்பதன் காரணமாக என்னென்ன ராகத்வேஷங்கள் இருக்கோ அது நிவர்த்தி ஆகணும். அப்போது துக்க ஜென்ம பிரவிற்த்தி தோஷ, இந்த தோஷம் வந்து ஐந்தாவதான அயதார்த்த ஜானம் மித்யாஜானம், அது நிவர்த்தி ஆச்சுன்னா இந்த ராகத்வேஷாதிகள் நிவர்த்தி ஆகும். இந்த ராகத்வேஷாதிகள் நிவர்த்தியானால் இந்த அதாவது தோஷம் நிவர்த்தியானா அதிலிருந்து பிரவிற்த்தி நிவர்த்தியாகும். பிரவிற்த்தியானது விலகும். பிரவிற்த்தினா ஈடுபாடு. விருப்பமான காரியங்களில் நம்ம ஈடுபடுறோம், நல்லது செய்கிறோம் இல்லை கெட்டதாவது செய்கிறோம். இதெல்லாம் நமக்கு சரீரத்தில் இருக்கிற ஆத்மாபிமானா, இந்த சரீரம் ஆத்மாங்கிற ஞானம் இருக்கிறதுனால தானே நம்ம ஒன்றுத்தில் ஈடுபடுறோம். இந்த ஈடுபாடு பிரவிற்த்தி விலகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிரமத்தில் மித்யாஜானம் நிவர்த்தி ஆகணும். அப்படி ஈடுபாடு அதாவது நல்ல காரியங்களில் ஈடுபட்டால் நமக்கு நல்ல ஜென்மா கிடைக்கும், கெட்ட காரியங்களில் ஈடுபட்டால் நமக்கு கஷ்டமான ஜென்மா வாய்க்கும். இப்படியாக ஈடுபாடு பிரவிற்த்தி இருக்கிறதுனால தான் நமக்கு ஜென்மா வருது. இந்த பிரவிற்த்தியிலேருந்து நம்ம விலகினால் அடுத்த புனர்ஜென்மாங்கிறது ஏற்படாமல் இருக்கும். புனர்ஜென்மாங்கிறது ஏற்படாமல் எந்த நிலைமை உண்டாகுமோ அப்போ தான் நமக்கு இருக்கக்கூடிய துக்கம் அப்படின்னா என்ன தெரியறது, துக்கங்கிற பதத்தினால சுகத்தையும் நம்ம எடுத்துக்கணும். துக்க நிவர்த்தி அதாவது ஜென்மா எடுத்தால் நமக்கு சுகதுக்காதிகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா அந்த ஜென்மாவிலிருந்து இந்த ஜனன மரண சுழற்சியிலிருந்து நம்ம விடுபட்டால் நமக்கு மோட்சம் கிடைக்கும்
அப்படின்னு இந்த ரெண்டாவது சூத்திரத்தினால மோக்ஷஸ்வரூபத்தை தெரிவித்து கொடுத்தார். இப்போ நான் சூத்திரத்தை ஒரு தடவை சொல்கிறேன். துக்க ஜென்ம பிரவிற்த்தி தோஷ மித்யாஜானானாம் உத்தரோத்தராபாயே. பின்னாடி பின்னாடி இருக்கிறது நிவர்த்தியாச்சுன்னா ததநந்தராபாயா, முன்னாடி முன்னாடி இருக்கிறது விலகி போகும். அதாவது சொன்ன கிரமத்தில் மித்யாஜானம் நிவர்த்தியாச்சுன்னா தோஷம் நிவர்த்தியாகும். இந்த கிரமத்தில் இப்படியாக மோட்சம் கிட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இப்போ இதுக்காக நம்ம வித்யைகளை படித்து மனனம் பண்ணுறதுக்கு தேவையான ஷோடச பதார்த்தங்களை சொன்னோம் அப்படின்னு சொன்னார். என்னென்ன ஷோடசனா 16 பதார்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், முதல் பதார்த்தம் பிரமாணம். பிரமாணம்னா என்ன? நான்கு வகையாக பிரமாணம் இருக்குது. பிரமாகரணம் பிரமாணம், சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ்னு சொல்லுவோம். சோர்ஸ் ஆஃப் ஆக்சுவல் நாலெட்ஜ், அதாவது உண்மையான தத்துவ ஜானம், உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு எது சாதனமோ அதை பிரமாணம்னு சொல்கிறது. பிரமாணம் உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது. இந்த பிரமாணம் நான்கு அப்படின்னு இந்த சாஸ்திரத்தில் ஒத்துண்டா. பல சாஸ்திரங்களில் பிரமாணத்தை பற்றி விசாரிக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் பிரமாணம் பிரதானமாக விசாரிக்க வேண்டியது இருக்குது. பிரமாணத்தை பற்றி ஒரு அவாந்தர விசாரம் பண்ணக்கூடிய பல சாஸ்திரங்கள்லையும் எந்தெந்த சாஸ்திரத்தில் என்னென்ன பிரமாணம் சொன்னான்னு ஒரு பிரசித்தமான ஸ்லோகம், அதை நான் இங்கே நினைவுபடுத்திக்க விரும்புகிறேன். அந்த ஸ்லோகம் இப்படி இருக்குது. மானமேயோதயான்னு ஒரு மீமாம்சா கிரந்தத்தில் இருக்குது. அந்த ஸ்லோகம் கேட்டேன்னா, சார்வாகாஸ்தாவதேகம் த்விதயமபி புனர் பௌத்த வைசேஷிக உத்வௌ பாசர்வஜ்ஞஸ்ச சாங்க்யஸ்த்ருதயமுதயநாத்யாஷ்சதுஷ்கம் வதந்தி பிராஹுஃப் பிராபாகரா பஞ்சகமபிச்ச வயம் தேபி வேதாந்த விஜ்ஞாஹ ஷட்கம் பௌராணிகாஸ்த்வஷ்டகம் அபிததிரே சம்பவைதி ஹ்யயோகாத். இப்படியாக ஒரு ஸ்லோகம். சார்வாக்கன் அப்படின்னு ஒரு நாஸ்திக தரிசனம், அவன் வந்து ஒரு பிரமாணத்தை ஒத்துண்டான், பிரத்யக்ஷத்தை மட்டுமே பிரமாணமாக ஒத்துண்டான். த்விதயம் அபி புனா பௌத்த வைசேஷிகௌ, வைசேஷிக சாஸ்திரம் அதாவது இப்போ ரெண்டும் கலந்து தர்க்கசாஸ்திரம்னு நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வைசேஷிக சாஸ்திரத்துக்காரால் வந்து இரண்டு பிரமாணங்கள், பிரத்யக்ஷத்தையும் அனுமானத்தையும் மட்டுமே பிரமாணமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். பௌத்தனும் ரெண்டு பிரமாணத்தை ஒத்துண்டான், என்னது? பிரத்யக்ஷம் அனுமானம். அது எப்படி பௌத்தன் ரெண்டு பிரமாணத்தை ஒத்துண்டான்னா, புத்தன் சொல்லி கொடுத்த வச்சனங்களெல்லாம் சப்தா அதை பிரமாணம்னு ஒத்துக்கலன்னு ஆயிடுமேன்னு கேட்டால், அதை பிரமாணம்னு ஒத்துக்கிறான், ஆனால் அது சப்தஹாங்கிற முறையில் பிரமாணமாக எடுத்துக்கல, அது அனுமானம். அதாவது அது அந்த புத்தனுடைய வச்சனங்கள் நமக்கு அனுமதியை உண்டாக்கி அதன் மூலமாக அது பிரமாணம்னு ஒப்புக்கொள்வதாக நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாசர்வஜ்ஞஸ்ச சாங்கியா த்ரிதயம், வேற தரிசனக்காரால் சாங்கியன், த்ரிதயம்னா பிரத்யக்ஷ அனுமான சப்த அப்படின்னு மூணு பிரமாணங்களை ஒத்துண்டான். உதயநாத்யாகனா நம்ம நியாயசாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுப்பவர்கள். சதுஷ்கம் பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தம்னு நான்கு பிரமாணங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். அப்புறம் பிராபாகராக, பிராபாகர மீமாம்சன் ஒரு மீமாம்சையில் ரெண்டு ஸ்கூல் இருக்குது, பிராபாகர மீமாம்சா பாட்ட மீமாம்சான்னு. பிராபாகர மீமாம்சா பழைய, இப்போ அது வந்து வழக்கத்தில் இல்லை, பாட்ட மீமாம்சா ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. பிராஹுஃப் பிராபாகரா பஞ்சகம், ஐந்து பிரமாணங்களை பிராபாகரால் ஒத்துக்கிறா, பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்த அர்த்தாபத்தின்னு ஐந்து பிரமாணங்களை பிராபாகரால் ஒத்துக்கிறா. பிராஹுஃப் பிராபாகரா பஞ்சகம் அபிச்ச வயம், வயம்னு சொன்னால் இந்த இடத்துல மீமாம்சா கிரந்தத்துலேருந்து நான் கோட் பண்ணுறேங்கிறதுனால இது மீமாம்சகனை பற்றி சொல்கிறது, பாட்ட மீமாம்சகார். இவர்கள் ஆறு பிரமாணங்கள் அனுபலப்திகின்னு ஒரு பிரமாணத்தை சேர்த்துண்டா, ஆறு பிரமாணங்களை மீமாம்சகால் ஒத்துக்கிறான். வயம் தேபி வேதாந்த விஜ்ஞாஹா அப்படின்னு இந்த ஸ்லோகம், வயம்னா நாங்கள் பாட்ட மீமாம்சகால், வேதாந்த பேசக்கூடிய வேதாந்திகளும் இந்த ஆறு பிரமாணங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். அதனால தான் வியவஹாரே பாட்டநயகான்னு பிரசித்தமான ஒரு வழக்கு. இவர்கள் ஷட்கம் ஆறு பிரமாணங்களை ஒத்துக்கிறா. பௌராணிகாஸ்து அஷ்டகம், பௌராணிக்கால் எட்டு பிரமாணங்களை ஒத்துக்கிறா, என்ன?
சம்பவ ஐதிஹ்யான்னு ரெண்டு பிரமாணங்களை அதிகப்படியாக சேர்த்துண்டு இப்படியாக என்னென்ன தரிசனத்தை சேர்ந்தவா எவ்வளவு எவ்வளவு பிரமாணங்களை ஒப்புக்கிறான்னு ஒரு அருமையான ஸ்லோகம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நியாயசாஸ்திரத்தில் நான்கு பிரமாணங்களை ஒத்துண்டோம். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தஹா. பிரத்யக்ஷம்னா அதனுடைய லட்சணம் சூத்திரத்தில் இருக்கிறத சொல்ல நான் தர்க்க சங்கிரகத்திலேருந்து சொல்கிறேன். இந்திரியார்த்த சன்னிகருஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம். அதாவது இந்திரியம் புலன்கள், நமக்கு கண்ணுக்காது இந்த மாதிரி செவிப்புலன், இந்த புலன்கள்னால் ஏற்படக்கூடிய ஞானம், இந்த புலன்கள் விஷயத்தில் போய் சம்பந்தப்பட்டு அதனால் நமக்கு ஏற்படுற ஞானத்தை பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். இது பிரத்யக்ஷ பிரமாணத்தினுடைய லட்சணம். அதே மாதிரி இரண்டாவதாக அனுமானம், உபமானம், சப்தஹான்னு நான்கு பிரமாணங்கள் இருக்குது. அதில் இந்திரியார்த்த சூத்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கார், இந்திரியார்த்த சன்னிகருஷோத்பன்னம் ஞானம் அவ்யபதேசம் அவ்யபிச்சாரி வியவசாயாத்மகம் பிரத்யக்ஷம் அப்படின்னு இதில் லட்சணம் சொன்னார். அத தத்பூர்வகம் த்ரிவிதம் அனுமானம் பூர்வவத் சேஷவத் சாமான்யதோ திருஷ்டம் ச. அதாவது இந்திரியார்த்த சன்னிகரிஷம் பிரத்யக்ஷம், இந்த பிரத்யக்ஷத்தை மூலமாக கொண்டு வந்த இரண்டாவது பிரமாணத்தை அனுமான பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரத்யக்ஷம் எப்படி மூலம்னு கேட்டால் அனுமானத்தினுடைய லட்சணத்தை நம்ம தெரிஞ்சுட்டா அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அனுமானம்னா என்ன, இதுக்கு சபரஸ்வாமி ஒரு லட்சணம் கொடுத்தார், அதுவும் சுவாரஸ்யமானது, எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய லட்சணங்கள் தான். வேறு தரிசனத்துலேருந்து நம்ம சொன்னாலும் கோட் பண்ணாலும் அது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய சமாச்சாரம் தான். அனுமானம் ஞாதசம்பந்தினோஹோ ஏகதேச தரிசனாத் ஏகதேசாந்தரே அசன்னிகிருஷ்டே அர்த்தே விஜானம் அப்படின்னு சொன்னார். அதாவது ரெண்டு வஸ்துக்களுக்குள்ள ஒரு சம்பந்த ஞானம் நம்ம பிரத்யக்ஷமாக பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படி தெரிஞ்சு வச்சுன்றதுக்கப்புறமா புதிதான ஒரு இடத்துல ஒரு சம்பந்தியை பார்த்த உடனே அந்த சம்பந்த ஞானம் நினைவுக்கு வந்து அதனுடைய பிரதி சம்பந்தி, அதாவது சம்பந்தங்கிறது ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கும் இல்லையா, ஒரு சம்பந்தியை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு சம்பந்தியை பற்றின ஞானம், இந்த ஞானத்தை இந்த ஞானம் அனுமா அதாவது சம்பந்த ஞானம் அனுமானம்னு அந்த பிரதி சம்பந்தி நிச்சயத்தை அனுமிதிகின்னு சொல்கிறது. இப்போ எப்படி இன்னும் பார்ப்போம். அனுமானம் புகை நெருப்பு, இதை எடுக்காமல் நியாயத்தை பற்றி நம்ம பேசினா தப்பு. புகை நெருப்பு அப்படிங்கிற இந்த ரெண்டு வஸ்து இருக்கே, இது ரெண்டுத்துக்கும் ஒரு நியத சம்பந்தம் இருக்குது. இந்த சம்பந்தத்தை நம்ம வியாப்தின்னு சொல்லுவோம். அதாவது எங்கெங்கெல்லாம் நம்ம புகையை பார்க்குறோமோ நெருப்போட சேர்த்து பார்த்துருக்கோம். அதனால் இந்த புகையில் நெருப்பினுடைய ஒரு விசேஷமான ஒரு சம்பந்தம் இருக்குது. அதாவது நெருப்பு இல்லாத இடத்தில் இல்லாத தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ததபாவாதிகரண நிரூபித்த விருத்தித்வாபாவம், நான் ரொம்ப சாஸ்திரியமாக பேசலை, எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக மேலோட்டமாக சொல்லிட்டு வரேன். இந்த புகையில் இப்படிப்பட்ட ஒரு நெருப்பினுடைய சம்பந்தம் இருக்கு இல்லையா, இதை நம்ம நிறையா இடங்களில் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். ஒரு சமயக்கட்டில் பார்க்குறோம், ஒரு கோசாலையில் பார்க்குறோம், ஒரு யாகசாலையில் பார்க்குறோம், இப்படி நிறைய இடத்துல பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். அப்படி தெரிஞ்சு வச்சுண்டு அதுக்கப்புறமா மலை பகுதியில் ஒருத்தன் போகிறான், போகும்பொழுது ஒரு புகை கண்ணில் படுறது, புகை கண்ணில் பட்டவுடனே நமக்கு அந்த நெருப்பினுடைய சம்பந்தம் இருக்கே புகையில் அது உடனே ஞாபகத்துக்கு வருது. ஞாபகம் வந்தோடனே ஆ இந்த மலையில் நெருப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறோம் இல்லையா, இந்த தீர்மானத்தை அனுமிதிஹி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தீர்மானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானம் இருக்கே இதை அனுமானம் அப்படின்னு சொல்கிறது. இது அனுமானம். அதுக்கப்புறமா உபமானம்ங்கிறது மூன்றாவது பிரமாணம். உபமானம்னா என்ன, சாதிருஷ்ய ஞானத்தை வச்சுண்டு வரக்கூடிய பதபதார்த்த ஞானம். சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ சொல்லலாம். அதாவது சாதிருஷ்யம்னா ஒற்றுமை, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தன்மை, இதை வச்சுண்டு வரக்கூடிய பதபதார்த்த ஞானத்தை உபமிதிஹின்னும் இதுக்கு காரணமான சாதிருஷ்ய ஞானத்தை உபமானம்னு நையாயிக்கால் சொல்கிறா. எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கவயகான்னு ஒரு பிராணி இருக்குது, கவயம் சொல்கிறது ஒரு பிராணி ஜந்து விசேஷம்,
அது வந்து ஒரு கிராஸ் பிரீடுன்னு சொல்கிறா. இந்த கவயஹாங்கிற பிராணி, கவயஹாங்கிறது ஒரு பிராணிக்கு பெயர் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு தெரியும், அது என்ன பிராணின்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆள் கவயஹானா என்ன பிராணின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறான்னு வச்சுப்போம். அந்த பிராணி வந்து காட்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பிராணி. அவன் என்ன பண்ணுறான், காட்டில் இருக்கக்கூடிய காட்டுவாசி ஒரு மனிதன்கிட்ட போய் அவன் கேட்குறான், இந்த கவயஹானா என்னப்பா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், கோசதிருஷோ கவயஹா, பசுமாடை மாதிரி இருக்க, பசுமாட்டை போல் இருக்கக்கூடிய ஒரு பிராணி கவயஹா அப்படின்னு சொன்னான். இதை நம்ம அவன் கேட்டு வச்சுட்டான். இப்படி கேட்டு வச்சுட்டு காட்டு பக்கம் போகிறான், காட்டுக்குள்ளே போகிறான், பசுமாட்டை பார்க்குறான். ஆனால் பசுமாட்டை போல் இருக்கும்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிராணியை எப்போ பார்க்குறானோ அப்போ வந்து இந்த காட்டுவாசி சொன்ன வாக்கியம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஓ, பசுமாட்டை மாதிரி மாட்டை போல் இருக்கக்கூடியது கவயஹான்னு சொன்னானே அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திண்டு இப்போது அதனுடைய அந்த பசுமாட்டினுடைய ஒற்றுமையை இந்த பிராணியில் பார்க்குறான். இதுதான் உபமானம்னு சொல்கிறான். இதை பார்த்ததுனால அவனுக்கு என்ன தீர்மானமாச்சு, இங்கே முன்னாடி தெரியக்கூடிய பிராணிக்கு தான் கவயஹான்னு பேர் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான். இப்போது பதம் கவயஹாங்கிற பதம், பதார்த்தா முன்னாடி தெரியக்கூடிய பிராணி, இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தத்தை இப்படி சாதிருஷ்ய ஞானத்தை வச்சுண்டு தெரிஞ்சுண்டா அது உபமிதிஹி, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சாதிருஷ்ய ஞானம் உபமானம். ஏன்னா சாதிருஷ்ய ஞானம் உலகத்தில் பல வஸ்துக்களுக்கு நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். சந்திர யுவ முகம்னு சொன்னால் கூட இங்கே உபமானம் தெரியறது, ஆனால் இதனால் உபமிதிங்கிற ஒரு பிரமிதி நமக்கு உண்டாகிறது இல்லை. ஏன்னா முகத்துக்கு சந்திரனுக்கு முகம் சந்திரன்னு பேருன்னு இங்கே நிர்ணயம் பண்ணுறதில்லை. பிரசித்தமான ரெண்டு பதார்த்தங்களுக்குள்ளே நமக்கு சாதிருஷ்ய ஞானம் ஏற்படலாம். ஆனால் இந்த சாதிருஷ்ய ஞானத்தை சாதனமாக வைத்து கொண்டு வரக்கூடிய பத பதார்த்த ஞானத்தை உபமிதிகின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு சாதிருஷ்ய ஞானத்தை வந்து உபமானம் அப்படின்னு சொன்னான். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம்னு மூணு பிரமாணத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். நான்காவதாக நாலு பிரமாணத்தை தான் ஐயாயிகள் ஒத்துன்ட்ருக்கா. நாலாவது பிரமாணம் சப்தஹா. சப்தஹான்னு சொன்னால் ஒரு சொல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து சப்தஹாங்கிற பதத்தினால வாக்கியத்தை எடுத்துக்கணும். ஆப்த வாக்கியம் சப்தஹா அப்படின்னு முதல்லையே தெளிவாக லட்சணத்தை போட்டு வச்சா. ஆப்தன்னா யார், யார் ஆப்தன்னா நமக்கு வேண்டியவன் தமிழில் சொல்கிறோம் இல்லையா, உண்மையை பேசக்கூடியவன். உண்மையை பேசக்கூடியவன் யாராக இருப்பான், முதல்ல அவன் உண்மையாக தெரிஞ்சுட்டுருப்பான். தெரிஞ்சுட்டுருந்தால் தான் அவனால் உண்மையை பேச முடியும், பேசுகிறதுக்கு விருப்பமும் இருக்கணும். இப்போ உண்மையாக உள்ளது உள்ளபடி தெரிஞ்சு வச்சுண்டு பேசுகிறதுக்கு விருப்பம் வச்சுண்டு ஆனால் வேறு மாதிரி சொல்லி கொடுக்குறான்னா அவன் ஆப்தன் கிடையாது. இப்போ இது மூணும் கலந்து, அதாவது உண்மையாக உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுண்டு பேசுறதுக்கு விருப்பம் இருந்து உள்ளது உள்ளபடி பேசுபவன், இப்படிப்பட்ட ஒரு ஆசாமியை ஆப்தன்னு சொன்னால், இந்த ஆப்தனுடைய வச்சனத்தினால் நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறதே இது சாப்த ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாப்த ஞானம் எதனால் ஏற்படுறது, அந்த ஆப்தன் சொன்ன வாக்கியத்தினால் ஏற்பட்டதுங்கிறதுனால இந்த வாக்கியத்தை வந்து சப்தஹா பிரமாணம், அதாவது நமக்கு யதார்த்த ஞானத்தை ஏற்படுத்துறது இல்லையா அவனுடைய சப்தா, அது யதார்த்த ஞானம். அதனால் இந்த சாப்த பிரமாக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை வந்து சப்த பிரமாணம்னு சொல்லுவோம். இந்த சப்த பிரமாணத்தில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டதுனால கொஞ்சம் அவர்களுக்கு பயன்படும் விதமாக ஒரு சின்ன துளியை எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு இங்கே ஆசைப்பட்றேன். சாப்த போதத்தில் நம்ம விசேஷமாக எதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன விசாரம். இப்போது ஒரு வாக்கியம் சொல்கிறேன், சைத்ரஹா காம் ஆனயதி. இது சம்ஸ்கிருத வாக்கியத்தை வச்சு சொன்னால் தான் எனக்கு வசதியாக இருக்கும். தமிழ் வாக்கியத்தில் எப்படி சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமப்படுவேங்கிறதுனால இதை வச்சுட்டு சொல்கிறேன். காம் ஆனயதி சைத்ரஹான்னு ஒரு வாக்கியம் எடுத்துப்போம். காம்ங்கிற இடத்துல கோஷப்தா, இது பிராதிபதிகம்னு சொல்லுவோம், அதாவது பிரகிருத்திகின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இருக்கிற அம் பிரத்யயா, இந்த பிரத்யயத்துக்கு ஒரு அர்த்தம், ஒரு வாக்கியத்துக்குள்ள
எவ்வளவு பதங்கள் இருக்கோ அந்த பதங்களெல்லாம் நம்ம நல்லா பிரிச்சிடணும். காம் சௌகரியத்துக்காக கடமானயத்தின்னு கூட வச்சுக்கலாம். கடபதம், அதுக்கு மேலே அம்பதம், இந்த கடம்னு சேர்த்தாதான் ஒரு பதம்னு ஒரு விவகாரம். அது வையாகர சுப்திங்கந்தம் பதம்னு ஒரு விவகாரம். அர்த்தவத் பதங்கிற விவகாரத்தை வச்சுட்டு நம்ம இந்த இடத்த அப்ரோச் பண்ணணும். கடஹாங்கிறது ஒரு பதம், அம்பதம். இந்த கடஹாங்கிற கட அப்படிங்கிற பிராதிபதிகத்தை கேட்டதுனால நமக்கு பானை ஞாபகம் வந்தது. அம் அப்படிங்கிற பிரத்யயத்தை கேட்டதுனால நமக்கு கர்மத்துவம், அதாவது ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு தர்மம், அது நமக்கு நினைவுக்கு வந்தது. ஆனயத்தின்னு ரெண்டாவது பதம், கடம் ஆனயத்தின்னு வச்சுப்போம். ரெண்டாவது பதத்தில் ஆங் உபசர்க்கம் இருந்து நீ தாது இருக்குது, அதுக்கப்புறமா தீனு ஒரு பிரத்யயம் இருக்குது. இந்த ஆங் பூர்வக நீ தாத்துவுக்கு கொண்டு வருதல்னு அர்த்தம். இப்போது ஆங் பூர்வக நீ தாத்துவை கேட்டதுனால கொண்டு வருதல்ங்கிற ஞானமும் நமக்கு ஏற்பட்டது. தீ அப்படிங்கிற பிரத்யயத்தினால பிரயத்தனம், ஒரு ஆத்மாவில் இருக்கக்கூடிய முயற்சி, இது நமக்கு ஞாபகம் வந்தது. இப்போது பதத்தினால பதார்த்தம் ஞாபகம் வந்தது. இதில் புதுசாக ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கல. அந்தந்த பதம் சொன்னால் ஒரு பதம் இன்னொரு பதார்த்தத்தை ஞாபகப்படுத்தும். இதை நம்ம சாப்தபோதம்னு சொல்கிறதில்ல. இந்த பதார்த்தம் தெரிஞ்சின்றதுக்கப்புறமாக, அதாவது பதத்தை கேட்டதுக்கப்புறமா பதார்த்தத்தினுடைய நினைவு வர்றது. இந்த நினைவில் வந்த பதார்த்தங்கள் அதுக்கு நடுவில் ஒரு சம்பந்தம் நமக்கு தெரியறது. இந்த சம்பந்த ஞானத்தை தான் சாப்தபோதா அப்படின்னு சொல்கிறது. எப்படின்னா, இந்த கர்மத்துவம், அதாவது ஆப்ஜெக்டில் இருக்கிற தன்மை இருக்கே, அது பானையோடு சம்பந்தப்பட்டது. இந்த கிருதி இருக்கே, இது கொண்டு வருதலுக்கான கிருதி, அதாவது இந்த பிரயத்தனம் கொண்டு வருதலுக்கான பிரயத்தனம், கொண்டு வருதல்ங்கிற ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய பிரயத்தனம். இப்படின்னு நமக்கு என்ன ஞானம் வருதோ இந்த ஞானத்தை சாப்தபோதான்னு சொல்லுவோம். இல்லாட்டி பானை கர்மத்துவம், அதாவது கடஹா கர்மத்துவம், ஆனயனம் கிருத்திகி சைத்ரஹா அப்படின்னுங்கிற இந்த பத சமூகத்தை கேட்டாலும் நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது. இதே ஞானம், அதாவது சைத்ரஹா கடமானயத்தின்னு சொன்னதுனால என்னென்ன பதார்த்தங்கள் நினைவுக்கு வந்ததோ பெரும்பாலும் அந்த பதார்த்தங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துடுது. எப்படி பிரித்து சொன்னான். ஆனால் சாப்தபோதத்தில் நம்ம புதுசாக எதை தெரிஞ்சுக்கிறோன்னா, நினைவுக்கு வந்த பதார்த்தங்களுக்கு நடுவில் ஒரு பிரகார விசேஷிய பாவகா, அதாவது பதார்த்தங்கள் ஒன்று ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டு தெரிஞ்சுண்டு இப்படி என்ன ஒரு ஞானம் ஏற்படுறதோ இந்த ஞானத்தை சாப்த பிரமான்னு சொல்லுவோம். இந்த சாப்த பிரமாவுக்கு காரணம், ஏன்னா சொல்லி முடித்ததுக்கப்புறமா கஹாகட்டமானயத்தின்னு சொன்னால் சைத்ரஹான்னு சொல்லுவோம், கிம் ஆனயத்தின்னு கேட்டால் கடமானயத்தின்னு நமக்கு பதில் சொல்ல முடியறதே. அப்போது இந்த ஆனயனம், இந்த கிருத்தினால் ஆனயனம் உண்டாகிறதுன்னும் கொண்டு வரப்படுறது கடம்தான்னும் இப்படி சம்பந்தப்பட்டு தெரிஞ்சுக்கிற புது ஞானம்தான் சப்தபோதா அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தஹான்னு நான்கு பிரமாணங்களை பற்றி நம்ம விசாரித்தோம். இதில் பிரசித்த உபமித்திய உபமானத்தை பற்றி சொல்கிறார். பிரசித்த சாதர்மியாத் சாத்திய சாதனம் உபமானம். அதே மாதிரி ஆப்தோபதேச சப்தா சத்விவிதா திருஷ்டா திருஷ்டார்த்தத்வாத் அப்படின்னு சொன்னான். இந்த சப்தா வந்து தர்க்க சங்கிரகத்தை வச்சுட்டு நான் சொல்கிறேன். இந்த சப்தா த்விவிதா, வைதிக சப்தா லௌகிக சப்தான்னு. லௌகிக சப்தா வந்து ஆப்தன்னு சொல்லி கொடுத்தா பிரமாணம். வைதிக சப்தம் வந்து எப்பயுமே ஈஸ்வரன் சொல்லி கொடுத்ததுனால இது எப்பயுமே பிரமாணம்தான் அப்படின்னு அங்கே ஒரு சமாச்சாரம் இருக்குது. இப்போது பிரமாண ஷோடச பதார்த்தங்களை பிரமாணம் அப்படிங்கிற பதார்த்தத்தை பற்றி நம்ம இப்போது விலாவரியாக பார்த்தோம். இரண்டாவது பதார்த்தமான பிரமேயத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். எல்லா பதார்த்தத்தையும் இந்த சபையில் சங்கிரகிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு பதார்த்தத்தை பற்றியும் சொல்ல வேண்டியது நிறையா சமாச்சாரம் இருக்கிறதுனால சங்கிரகமாக எவ்வளோ சுருக்க முடியுமோ, சுருக்கிறது கஷ்டம்னாலும் சுருக்கி சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிறேன். பிரமேயம் என்னென்ன பிரமேயம்னு கேட்டால், ஆத்ம ஷரீர இந்திரிய அர்த்த புத்தி மனப் பிரவிற்த்தி தோஷ பிரேத்யபாவ பல துக்க
அபவர்க்காஸ்து பிரமேயம் அப்படின்னு ஒரு சூத்திரத்தினால் தெரிவித்தார். என்ன ஆத்மா, அதாவது ஆத்மானா ஞானம் எங்கே உண்டாருதோ அது ஆத்மா. இது ஒரு பிரமேயம், பிரமேயம்னா தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது, பிரமாணத்தினால் தெரிந்து கொள்ள தகுந்தது அப்படின்னு அர்த்தம். ஷரீரம் நமக்கு தெரியும், இந்திரியம் அப்படின்னா ஷரீர சஞ்சுக்தம் ஞான கரணம் இந்திரியம். நவ்ய நையாயிக்கள்லாம் சப்தேத்தரோத்பூத விசேஷ குண அனாசிரயத்வே சதி ஞான காரண மனசயோகாசிரியத்துவம் ஒரு பெரிய லட்சணம் சொல்லி பரிஷ்காரமாக சொல்கிறது. எப்பயுமே மூல கிரந்தத்தில் பரிஷ்காரம் இருக்காது, மூல கிரந்தத்தில் உள்ளது உள்ளபடி ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறமா மேலே பில்டப் பண்ணி அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக பெருசுபடுத்தி லட்சணங்கள்லாம் நம்ம மேல் கிரந்தங்களில் புரிஞ்சுப்போம். இதில் என்ன சொன்னார், ஷரீர சஞ்சுக்தம் ஷரீரத்தில் சம்பந்தப்பட்டு இருக்கிறது, ஞான கரணம் இந்த ஞானத்திற்கு சாதனமாக என்ன இருக்கோ அது இந்திரியம் புலன்கள். நமக்கு கண்ணுக்கு அது மூக்கு வாயிலாக இருக்குது, வாயினா நாக்கு, இதெல்லாம் ஒவ்வொரு இந்திரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறமா இந்திரிய அர்த்த, அர்த்தனா பதார்த்தகான அர்த்தம், பதத்தினால் சொல்லப்படுவது என்ன, சப்த பதார்த்தங்கள் திரவியம் குணஹா கர்ம சாமானியம் விசேஷ சமவாயா அபாவகான். இந்த விசேஷகாங்கிற பதார்த்தம் நியாய தரிசனத்தில் ஒத்துக்கலை, வைசேஷிக தரிசனத்தில் சொன்னது, அதனால தான் அதுக்கு வைசேஷிக தரிசனம்னே பேர். விசேஷகான ஒரு ஸ்பெஷல் பதார்த்தத்தை ஒத்துண்டா, அந்த பதார்த்தத்தை ஒத்துக்கிறதுல நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்கிறதுனால நையாயி காலம் அதை ஏற்றுண்டான். இன்னொரு சாஸ்திரத்தில் தரிசனத்தில் இருக்கக்கூடிய ஐடியா லஜியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சமாச்சாரத்தையும் ஏற்றுக்கிறது ஒரு நல்ல பண்பு. அதனால் விசேஷகாங்கிற ஒரு பதார்த்தத்தை, ஏன் விசேஷகான ஒரு பதார்த்தத்தை வைசேஷிக்கன் ஒத்துண்டான்னு பிரசங்காத் சொல்கிறேன். அதாவது பொருட்களுக்குள்ளே நம்ம வித்தியாசத்தை சுலபமாக தெரிஞ்சுப்போம். இதே மாதிரி இன்னொரு புஸ்தகத்தை வச்சாலும் இந்த புஸ்தகங்களுக்கு அவயவம் இந்த பேப்பர்ஸ்லாம் வேறு, அந்த புஸ்தகத்துக்கு வேறுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் இப்படி நம்ம போயிட்டே வந்தால் பரமாணுன்னு நித்தியமான ஒரு வஸ்து, பரமாணுன்னா இருக்கிறதுலேயே சூக்ஷ்மமான ஒரு வஸ்து, அந்த பரமாணு இன்னொரு பரமாணுவை காட்டிலும் வேறானதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு அவயவம் கிடையாதே அப்படின்னு ஒரு சங்கை பண்ணி விசேஷகான ஒரு பதார்த்தத்தை இருக்கிறதாக ஒத்துண்டு அந்த பதார்த்தத்தை வச்சுண்டு அந்தந்த பரமாணுக்களுக்குள்ளே நம்ம பேதம் தெரிஞ்சுப்போம். அப்போ நீங்கள் என்ன கேட்கணுன்னா, இந்த பரமாணுவில் இருக்கிற விசேஷமும் அந்த பரமாணுவில் இருக்கிற விசேஷத்தையும் எப்படி நம்ம வேறேன்னு புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், அதுதான் விசேஷத்துடைய விசேஷம். அது தன்னை தானே வேற்றுமைப்படுத்தி காமிச்சுண்டு தான் எதில் இருக்கோ அந்த பரமாணுக்களுக்குள்ள வேற்றுமையை தெரிவித்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு விசேஷகான்னு பேருன்னு சொன்னால், இந்த விசேஷகாங்கிற பதார்த்தத்தை நையாய்க்கால் ஒத்துண்டா, அதுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைங்கிறதுனால அதை ஒத்துண்டா. இப்போ இதெல்லாம் பதார்த்தங்கள். அதுக்கப்புறமா புத்தி, புத்தினா அறிவு, சர்வ வியவஹார ஹேது, எல்லாத்தையும் நம்ம விவகாரம் பண்ணுறதுக்கு காரணமாக நம்ம ஆத்மாவில் என்ன குணம் இருக்கோ அதை புத்தி. அதுக்கப்புறம் மனஹான்னு ஒரு இந்திரியம்னு பொதுவாக சொன்னாலும் அந்த மனசை தனியாக சொன்னால் சுகாத்யுபலப்தி சாதனம் இந்திரியம் மனஹா. அதுக்கப்புறமா கிரியா, அதை மனசு வாக்கு உடல் இதனால் செய்யப்படக்கூடிய கிரியா, இது ஒரு தனி பிரமேயம். அப்புறம் தோஷஹான்னு ராகத்வேஷ மோகங்களை தோஷஹான்னு தனியாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரேத்தியபாவகா, அதாவது இறந்து போய் திருப்பியும் இந்த உலகத்துக்கு வர்றதுங்கிறது என்ன இருக்கோ அதை பிரேத்தியபாவகான்னு அதை ஒரு பிரமேயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தனியாக சொன்னான். அதே அதுக்கப்புறமா துக்கம், துக்கம்னா ஆத்தியாத்மிக ஆதி தெய்விக ஆதி பௌத்திகான்னு மூன்று விதமான துக்கங்கள், அதை பற்றி இங்கே ரொம்ப விஸ்தாரம் பண்ணவே நான் விரும்பலை. அதுக்கப்புறமா அபவர்க்கா, இதுதான் மோக்ஷம், இந்த பதார்த்தங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரமேய அப்படிங்கிற இடத்துல உதாரணமாக சொன்னான். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பதார்த்தம் வந்து சம்சயா அப்படிங்கிறது, அந்த சம்சயாக்கு லட்சணம் சொன்னால் அனவதாரணாத்மகம் ஞானம் சம்சயா. இந்த சம்சயம் மூணு விதம், சாதாரண தர்ம அசாதாரண தர்ம விப்ரதிபத்தி லக்ஷண பேதாத்துன்னு இருக்குது. சம்சயத்தை பற்றி சாதாரணமாக நான் சொல்கிறேன், இது ஒரு தூணா மனிதனா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஞானம் வந்து பிரமாத்மகமான ஞானம் இல்லை, ஏன்னா நமக்கு டவுட்ஃபுல்லாக தெரியாது. இந்த தூணா மனிதனான்னு இருட்டில் பார்க்கும்பொழுது தெரிஞ்சதுன்னா இந்த ஞானத்தை சம்சயான்னு சொல்லுவோம்.
சில சமயம் இருக்கா இல்லையான்னு ஒரு சம்சயம் வரும். இப்போது மலையில் வந்து நெருப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு விதமான சம்சயம். இப்படி சம்சயா. அதுக்கப்புறமா பிரயோஜனம் அப்படின்னு ஒரு பதார்த்தம். பிரயோஜனம்னா புருஷார்த்தம்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. அதாவது எம் அதிகிருத்திய பிரவர்த்தந்தே புருஷாக தத் பிரயோஜனம். எதை உத்தேசித்து மனிதன் எதற்கு ஆசைப்படுகிறானோ, எதை உத்தேசித்து வேலை செய்கிறானோ அது பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால், அது ரெண்டு விதம்னு இதில் சொல்லியிருக்கா. திருஷ்ட அதிருஷ்ட பேதாத். நம்ம தர்மார்த்த காம மோட்சங்கள் இதில் கொண்டு வரலாம். திருஷ்டம்னா பணம் காசு இத்தியாதிகள், அதிருஷ்டம்னா மோட்சமோ ஸ்வர்க்கம் இத்தியாதிகள் அப்படின்னு நம்ம பண்ணோன்னா, அந்த ஸ்வர்க்கத்துக்கு சாதனமான யாகாதிகள் அதுவும் தர்மஹா, அதுவும் மனிதன் வந்து அதுக்கும் அதை உத்தேசித்தும் ஈடுபடுறான். இப்படியாக புருஷார்த்தங்களை வந்து பிரயோஜனம்னு சொன்னான். அதுக்கப்புறம் திருஷ்டாந்தா அப்படின்னு ஒரு பதார்த்தம். இந்த ஷோடச பதார்த்தத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். திருஷ்டாந்தானா எந்த இடத்துல வியாப்தி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த இடம் வந்து திருஷ்டாந்தம். இப்போ நான் சொல்லிட்டுருந்தேன் இல்லையா, அதாவது புகைக்கும் நெருப்புக்கும் உள்ள ஒரு நியத சம்பந்தம் தான் வியாப்தின்னு. இந்த நியத சம்பந்தங்கிற வியாப்தியை வந்து நம்ம எந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம், ஒரு சமயக்கட்டு, யாகசாலை, இந்த மாதிரி இடங்களில் புரிஞ்சுப்போம். இந்த வியாப்தியை எங்கே புரிஞ்சுக்கிறோமோ அந்த இடத்த திருஷ்டாந்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா சித்தாந்தா அப்படின்னு ஒரு பதார்த்தம். சித்தாந்தம்னா என்ன? பிராமாணிகத்வேன அப்யுபகதா அர்த்தா சித்தாந்தா. இந்த சித்தாந்தம் நான்கு வகை. தமிழில் சொல்லணுன்னா இது நிச்சயமாக இது பிரமாணம் அப்படின்னு ஒப்புக்கொள்ளப்பட்ட பதார்த்தத்தை சித்தாந்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சித்தாந்தம் நான்கு வகை. எப்படி? சர்வதந்திர பிரதிதந்திர அதிகரண அபியுபகம பேதாத். சர்வதந்திர சித்தாந்தம், பிரதிதந்திர சித்தாந்தம், இப்படியாக அதிகரண சித்தாந்தம், அபியுபகத சித்தாந்தம்னு நான்கு விதமாக இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கணும். சர்வதந்திரனா என்ன? எல்லா தார்சனிகாலும் இல்லை எல்லா சாஸ்திரக்காராலும் ஒப்புக்கொண்ட ஒரு சமாச்சாரத்தை நம்மளும் ஒப்புக்கொண்டோம்னா அப்படிப்பட்டதை வந்து சர்வதந்திர சித்தாந்தம்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதில் வியாக்கியாக்காரன் நல்ல உதாரணம் கொடுத்துருக்கார். பஞ்ச ஞானேந்திரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்காத ஆசாமியே கிடையாது. எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் பஞ்ச ஞானேந்திரியானே நம்மளும் ஒத்துக்கிறோம். அப்போ இது சர்வதந்திர சித்தாந்தம். அதுக்கப்புறம் பிரதிதந்திர சித்தாந்தம், ஒவ்வொருத்தர் ஒத்துக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். ஒரு உதாரணத்துக்கு சப்தம் வந்து அனித்யம் அப்படின்னு நையாயிகன் சொல்லுவோம். மீமாம்சக்கால் வந்து சப்தா நித்யஹான்னு சொல்லுவாள். அப்போ அந்த தந்திரம், தந்திரம்னா இந்த இடத்துல சாஸ்திரம் தரிசனம்னு அர்த்தம், அந்த ஐடியாலஜியில் வந்து சப்தத்தை ஒத்துக்கிறா நித்தியம்னு, நம்ம வந்து நித்தியம்னு ஒத்துக்கலை. இப்போது இது வந்து ஒவ்வொருத்தர் ஒப்புக்கொள்கிறது மாறுறது. அதாவது அவள் ஒத்துண்டாலும் அவள் பிரமா இந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட வஸ்து வந்து ரொம்ப பிராமாணிக்கம்னு தான் ஒத்துன்ருக்கான், நம்மளும் அப்படி ஒத்துன்ருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தரிசனத்துக்கும் வேறுபடக்கூடிய சித்தாந்தத்தை பிரதிதந்திர சித்தாந்தம்னு சொல்லுவோம். சர்வதந்திர பிரதிதந்திர அப்புறம் அதிகரண. அதிகரணனா ஒரு கான்டெக்ஸ்டில் ஒத்துக்கக்கூடிய சித்தாந்தம். அதாவது சாஸ்திரம் பெருசாக இருக்கும், ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசிட்டு வரும்பொழுது அங்கே மட்டுமே நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, சமாச்சாரத்தை அதிகரண சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக நான்காவதாக இருக்கிறது அபியுபகம சித்தாந்தம். அதாவது எதிராளி சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரத்தை நாம் ஒத்துக்கலைங்கிறது ஹிருதயத்தில் இருக்குது, ஆனால் ஒத்துண்டாலும் அப்படின்னு ஒரு வாதத்துக்காக ஃபார் அன் ஆர்கியூமெண்ட் சேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, நீ சொல்கிறத நான் ஒத்துக்கலை, அப்படியே நீ சொல்கிறது உண்மையாக இருந்தாலும் அப்படின்னு மேலே ஒரு சில தோஷத்தை காமிக்கிறது. அப்படி ஒத்துக்கக்கூடிய சித்தாந்தத்தை அபியுபகமஹான்னு சொல்லுவோம். அபியுபேத்தியவாதஹான்னு நிறைய சாஸ்திர கிரந்தங்களில் வரும். இது அபியுபகம சித்தாந்தம்னு சொல்கிறது. இப்படியாக சித்தாந்தங்கிற ஒரு பதார்த்தம் நிரூபிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அவயவஹா. அவயவஹாங்கிறது அனுமானத்தில் ஒரு முக்கியமான அங்கம் நியாயசாஸ்திரத்தில். பரார்த்தானுமான வாக்கியக தேசா அவயவஹா. அனுமானம்னு ஒரு பிரமாணம் சொன்னோம் இல்லையா,
இந்த அனுமானங்கிற பிரமாணம் ரெண்டு விதம், ஸ்வார்த்தானுமானம் பரார்த்தானுமானம்னு ரெண்டு விதம். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி புகைக்கும் நெருப்புக்கும் உள்ள நியத சம்பந்தத்தை நம்ம தெரிஞ்சுண்டு நம்ம ஒரு மலையில் வந்து புகையை பார்த்து நெருப்பு இருக்குதுன்னு தீர்மானம் பண்ணும்பொழுது இதை ஸ்வார்த்தானுமானம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த புகைக்கும் நெருப்புக்குமான ஒரு நியத சம்பந்தம் எவனுக்கு தெரியாதோ அவனுக்கு அனுமதியை நம்ம உண்டாக்குவோம். அப்படி உண்டாக்குவதற்காக ஒரு மினிமம் 5 வாக்கியங்களை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். 3 சொல்கிற ஒரு பட்சமும் இருக்குது. அதாவது பிரதிஜா ஹேது உதாகரண உபநய நிகமனானி இது பஞ்சாவயவாகா அப்படின்னு 5 அவயவங்கள். இதில் பிரதிஜா ஹேது உதாகரணம் சொன்னாலேயே அனுமதி உண்டாயிடுன்னு ஒரு பட்சம், இல்லை ஹேது உதாகரண உபநய நிகமனம் இப்படி 3 வாக்கியங்களை சொன்னால் மட்டுமே போரும்னு ஒரு பட்சம் இருக்குது. ஆனால் 5 பட்சங்கள் வச்சுட்டு தான் இங்கே விசாரம் பண்ணுறோம். அதாவது இன்னொரு மற்றொருவனுக்கு அனுமதி ஏற்படுத்துவதற்காக நம்ம சொல்லக்கூடிய இந்த 5 வாக்கியங்கள், ஒவ்வொரு வாக்கியமும் அவயவகான்னு சொல்லுவோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம பிரசித்தமான புகை நெருப்பு இதையே எடுத்துப்போம். மலையில் வந்து புகை இருக்குது அப்படின்னு தெரியாத ஒருத்தனுக்கு நம்ம போதிக்கிறோம். மலையில் புகை இருக்கா, அப்படியா, சரி அப்படின்னு நான் ஒத்துன்ட்டானா இதுக்கு மேலே பேச்சு இல்லை. இங்கே சாப்தபோதம் ஏற்பட்டுடுது. அதாவது மலை வந்து புகையை கொண்டதாக இருக்குதுன்னு ஒத்துன்ட்டான் அப்படின்னா இங்கே பிரச்சனை இல்லை, சாப்தபோதம் ஏற்பட்டுரும். ஆனால் அனுமதி ஏற்படலை. அப்போது ஒருவேளை அவன் மேலே கேள்வி கேட்டனாயே, எப்படி சொல்கிற நீ மலையில் புகை இருக்குன்னு, அங்கே மலையில் நெருப்பு இருக்குன்னு அப்படின்னு கேட்டான்னா, புகை இருக்கு இல்லையா அதனால் மலை நெருப்பை கொண்டது, நான் புகையை கொண்டதுன்னு சொல்லியிருந்தேன்னா அதை நீங்கள் மாற்றிக்கணும். மலையில் நெருப்பு இருக்குங்கிறத அவன் ஒத்துன்ட்டான்னா மேலே பேச்சு இல்லை. அவன் மேலே கேள்வி கேட்குறான், மலையில் நெருப்பு இருக்குன்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னா ரெண்டாவது வாக்கியம் சொல்லுவான், புகை இருக்கு இல்லையா அதனால். இது ரெண்டாவது நியாயகா. இந்த அவயவங்களுக்கெல்லாம் நியாயம்னு பேர். பஞ்சாவயவ வாக்கியங்களுக்கு நியாயகான ஒரு பிரசித்தமான பேர். சரி, புகை இருக்குது, சரி இருக்கட்டமே, புகை இருந்தால் நெருப்பு இருக்குதுன்னு உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு மேலே கேள்வி கேட்குறான். அப்போ இவன் சொல்கிறான், எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னான். இப்படி அவன் சொல்கிறவன் உபதேசிக்கிறவனுடைய வாக்கியத்தினால் கேட்பவனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு ஞானம் உண்டாருது. இந்த ஞானத்தை வியாப்தின்னு சொல்லும். அதாவது புகையையும் நெருப்பையும் நிறையா இடங்களில் சேர்த்து பார்க்கலனா கூட அப்படி பார்க்காத ஒருத்தனுக்கும் புகைக்கும் நெருப்புக்கும் உள்ள ஒரு நியத்த சம்பந்தத்தை நம்ம இந்த வாக்கியத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்குறோம். எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குது, அப்படிப்பட்ட புகையை கொண்டதாக இந்த மலை இருக்குது அதனால் இந்த மலையில் நெருப்பு இருக்குது. இப்படி 5 வாக்கியங்கள் சொன்னால் இது பஞ்சாவயவகான்னு இதைத்தான் நம்ம நியாயகான்னு சொல்கிறோம். இது நியாயகாங்கிற அடுத்த பதார்த்தம். இதுக்கப்புறமா தர்க்கஹான்னு ஒரு பதார்த்தம். வியாப்பியாரோப்பேண வியாபகாரோப்பா தர்க்கா. இந்த தர்க்கத்தை பற்றி பெரிய விசாரம் இருக்குது. அந்த தர்க்கா ஏகாதச விதா அப்படின்னு சொல்கிறான். அது ஏகாதச விதம் என்னென்னு நான் வெறும்னே வாசிச்சுட்டு மேலே போய்ட்றேன், அதை பற்றி நான் உள்ளே இறங்கலை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இந்த தர்க்கங்கிறது பிரமாணத்துக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு பிரமாணத்தை அதில் உள்ள ஒரு ஆத்தன்டிசிட்டி அதை வந்து நிலைநிறுத்துறதுக்காக இந்த தர்க்கஹாவை நம்ம உபயோகப்படுத்துவோம். தர்க்கசாஸ்திரம்னு இந்த சாஸ்திரத்துக்கே தர்க்கசாஸ்திரம்னு பேர் சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா இது ஒருவேளை இப்படி இல்லைனா அப்படின்னு வச்சுட்டு பேசுகிறது இருக்கு இல்லையா. இப்போ இந்த பிரசித்த உதாரணத்திலேயே புகை இருக்கட்டும் நெருப்பு இருக்க வேண்டாமே அப்படின்னு பிரதிவாதி சொன்னான்னா அப்போ இவன் என்ன சொல்லணும், புகை இல்லாமல் நெருப்பு ஒருவேளை இருக்குமானால், புகை இருக்கட்டும் நெருப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு பிரதிவாதி சொல்கிறான். அப்போ வாதி சொல்லுவான், நெருப்பு இல்லாமல் ஒருவேளை புகை இருக்குமானால், ரிவர்ஸில், நெருப்பு இல்லாமல் ஒருவேளை புகை இருக்குமானால் நெருப்பு புகை வேண்டியவன் புகை யாருக்கு வேணுமோ அவன் நெருப்பில் பிரவிருத்தி பண்ண மாட்டான். அதாவது புகை யாருக்கு வேணுமோ அவனுக்கு நெருப்பில் தானே ஈடுபாடு வர்றது. முதல்ல புகையை உண்டாக்குறதுக்கு அவன் நெருப்புக்கு தானே போயாகணும்.
அப்போது புகை இருக்கட்டும் நெருப்பு இருக்க வேண்டாமே அப்படின்னு சொன்னவனுக்கு பிரதிவாதம் சொன்னால் நெருப்பு இல்லாமல் புகையுமானால் புகைக்கு நெருப்பு காரணம்னு இருக்காது அப்படின்னு அவன் சொல்லுவான். வேண்டாமே நெருப்பு புகைக்கு காரணமாக இருக்க வேண்டாமே அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பேசுகிறவன் பிரதிவாதிக்கும் புகைக்கு நெருப்பு காரணம்னு தெரியும். அப்போ நீ உண்டாக்கிக்காமின்னு சொல்ல வேண்டியதுதான், அதுக்கு மேலே அவன்கிட்ட பேசக்கூடாது. நெருப்பு இல்லாமல் புகையட்டுமே அப்படின்னு கேட்டால் இதுக்கு ரெண்டும் காரியகாரண பாவம் இருக்குப்பா அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். இல்லை வேண்டாம் நெருப்பு புகைக்கு காரணம் இல்லைன்னு சொன்னால் நீ உண்டாக்கிக்காமின்னு சொல்லணும், இல்லாட்டி அவன்கிட்ட பேசாமல் நம்ம ஒதுங்கிடணும். இதுதான் வந்து தர்க்கஹா அப்படின்னு சொல்கிறது. இப்படி வெச்சுண்டு பேசுறது இந்த தர்க்கம் 11 விதமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா யதார்த்தானுபவ அபரபரியாயா பிரமிதிஹி நிர்ணயா. நிர்ணயங்கிறது அடுத்த பதார்த்தம். இது யதார்த்த ஞானம், இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிற ஞானத்துக்கு நிர்ணயான்னு பேர். முதல்ல பிரமாணத்தை தனியாக சொல்லி இங்கே நிர்ணயாவை இன்னொரு இடத்துல தனியாக சொல்கிறார். அதுக்கப்புறமா தத்துவ நிர்ணய பலக கதா விசேஷோ வாதா வாதா ஜல்பா விதண்டா அப்படின்னு மூணு பதார்த்தங்கள் சொன்னார் இல்லையா, வாத ஜல்ப விதண்டா ஹேத்வா பாசன். இந்த வாத ஜல்ப விதண்டான்னு மூணு சமாச்சாரம், இது மூணுத்துக்கும் கதான்னு ஒரு பேர். அதாவது வாதா அப்படிங்கிறது என்ன, தத்துவ நிர்ணய பலக, அதாவது தத்துவத்தை நிர்ணயம் பண்ணுவதை பிரயோஜனமாக கொண்டது. ஒரு தத்துவம் நிர்ணயமாகணுங்கிறதுக்காக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து வாதா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிஷ்யன் அவனுக்கும் குருவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன், இதை தான் வாதா. சாதாரணமாக வாதம் பண்ணுன்னு சொன்னால் நீ என்ன இப்படி வாதம் பண்ணுறேன்னு நம்ம சொல்கிறது, அந்த வாதத்தை எடுத்துக்க வேண்டாம். இருக்கிறது உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுட்டு தத்துவத்தை ஒழுங்கான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிஸ்கஷன், ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் நடந்ததுன்னா அதுக்கு வாதஹான்னு பேர். அதனால தான் உபனிஷதங்கள்லாம் யமயமி சம்வாதா, இந்த சம்வாதஹான்னு எங்கே இருக்கோ அங்கே வந்து குருவை எதிர்த்து நிறையா கேள்வி சிஷ்யன் கேட்பான். வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு என்ன குருக்கிட்ட இப்படி சண்டை போடுறான் அப்படின்னு தோணும். ஆனால் அது வந்து சரியான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்காக, நீங்கள் இப்படி சொல்லிக் கொடுக்குறாளே வேறு இடத்துல இப்படி இருக்கே அப்படின்னு சிஷ்யன் வந்து குருக்கிட்ட கேட்குறது. அதுதான் நம்ம சம்பிரதாயத்தோட ஒரு பெருமையே, கேள்வி கேட்குறத என்கரேஜ் பண்ணுறா இல்லையா. அப்படி கேட்டு அதுக்கப்புறமா குரு வந்து ஒரு சமாதானம் சொல்லுவார். சில சமயம் சிஷ்யன் சொன்ன சமாதானத்தை குரு ஏற்றுக்க வேண்டியதாக கூட இருக்கும். இந்த வாதஹாக்கும் ஜல்பஹாக்கும் சொல்ல போகிற ஜல்பஹாக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் ஜெயிக்கணுங்கிற மனப்பான்மை குருவுக்கும் கிடையாது சிஷ்யனுக்கும் கிடையாது, இல்லை பேசக்கூடிய ரெண்டு சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள் இவர்களுக்குள்ள ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் இதை சரியான முறையில் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையில் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு வாதஹான்னு பேர். அதுக்கடுத்தது ஜல்பஹா. இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இதே மாதிரி ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஆனால் தன்னுடைய அபிப்பிராயம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்ததுன்னா அதுக்கு ஜல்பஹான்னு பேர். அதுதான் இங்கே சொல்கிறார், உபய சாதனவதி விஜிகீஷு கதா ஜல்பஹா. விஜிகீஷுனா வெல்லுவதற்கு, அந்த வாதத்தில் ஜெயிக்க விரும்பவன் பேசக்கூடிய தன்னுடைய மதம்தான் நிரந்தரமானது உண்மையானதுன்னு ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக பேசக்கூடிய வாதத்தை ஜல்பஹான்னு சொல்லுவோம். மூணாவது பிரகாரம் கதா வந்து விதண்டான்னு பேர். இந்த விதண்டாக்கு வந்து பிரசித்தமான கண்டன கண்டகாத்தியம்னு ஒரு உதாரண கிரந்தம் அது ஒன்று கிடைக்கிறது. விதண்டாவாதம்னு நம்ம சொல்கிறோம், அதில் என்ன தாத்பரியம்னு கேட்டால், என்னுடைய மதத்தை நான் ஸ்தாபிக்கணுங்கிறது எண்ணமே இல்லை, எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அதனால் அதை நான் நிலைநிறுத்த வேண்டாம், ஆனால் எதிரி சொன்னது எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லணும். சரி நீ என்ன சொல்கிற, நான் சொன்னதெல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறியே, நீ என்ன சொல்கிறன்னு கேட்கக்கூடாது. எனக்கு ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கணும் இல்லையோ அதை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ சொன்னது எல்லாத்தையும் தப்புன்னு நான் சாதிப்பேன். இப்படி சாதிக்கிற வாதத்துக்கு பேர் விதண்டாவாதான்னு பேர். இப்படி வாத ஜல்ப விதண்டா, அப்புறம் சல இல்லை ஹேத்வாபாச. ஹேத்வாபாசங்கிறது அடுத்த பதார்த்தம். ஹேத்வாபாசானா இந்த அனுமதி சொன்னோம் இல்லையா, அந்த அனுமதிக்கு சாதனம் அனுமானம். இந்த அனுமானங்கிறது வந்து அதில் ஹேத்து ஜானம் ரொம்ப முக்கியமான வேலை. பக்ஷதர்ம வியாப்தி விசிஷ்ட பக்ஷதர்மதா ஜானம் பராமர்சகான்னு சொல்லி இந்த பராமர்சகா தான் அனுமானம்னு மேல் கிரந்தங்களில் போகிறது.
அதில் ஹேத்து வந்து முக்கியமாக தெரியறது. இந்த ஹேத்து வந்து வாஸ்தவிகமாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு புகை அதை ஹேத்துவாக வச்சுட்டு நெருப்பை சாதிக்கிறோன்னு வச்சுப்போம். இந்த புகைக்கு வந்து வாஸ்தவிகமாக வன்னியோட சம்பந்தம் இருந்ததுன்னா இது நல்ல ஹேத்து. ஒருவேளை இல்லை, ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆசாமி அவன் எங்கெங்கெல்லாம் வந்து நெருப்பை பார்த்துருக்கானோ அங்கெல்லாம் கழுதையோட சேர்த்து பார்த்துருக்கான். அவன் பார்த்தது அப்படி தான். அப்போது மலையில் வந்து ஒரு கழுதையை பார்க்குறான். இப்போ அவனுக்கு மலையில் வந்து நெருப்பு இருக்குது, ஏன்னா கழுதை இங்கே இருக்கே அப்படின்னு ஒரு ஞானம் வந்ததுன்னு வச்சுப்போம். இந்த கழுதைக்கு புகைக்கு நெருப்போட எப்படி ஒரு சம்பந்தம் இருக்கோ அப்படிப்பட்ட சம்பந்தம் கழுதைக்கு கிடையாது. ஆனால் அதை ஹேத்துவாக இவன் நினைக்கிறான். அப்படின்னா இது ஒரிஜினல் ஹேத்து இல்லை இல்லையா? அப்போ ஒரிஜினலாக இல்லாத ஆனால் ஹேத்து மாதிரி தெரியக்கூடிய ஒரு ஹேத்துவ, துஷ்ட ஹேத்துவ ஹேத்வாபாசா அப்படின்னு சொல்லுவோம். வாத ஜல்ப விதண்டா ஹேத்வாபாச, அப்புறம் சல ஜாதி நிகிரகஸ்தானானாம், அடுத்தது சலம்னு ஒன்று, அதாவது சப்தவிருத்தி வியத்தியேன பிரதிஷேத ஹேத்துஹு சலம். அதாவது சொன்னவன் நல்லா தான் சொல்லியிருக்கான், ஆனால் சொன்னவனுடைய வாதத்தில் வந்து தோஷத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அந்த சொன்ன யூஸ் பண்ண வாக்கியத்தில் தோஷத்தை கண்டுபிடிக்கிறது, தோஷத்தை கண்டுபிடிச்சி நீ தப்பாக பேசுகிறன்னு சாதிக்கணும். அது எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது மூணு விதம், அபிதான தாத்பரிய உபச்சார விருத்திவியத்தய பேதாத். விருத்திவியத்தியகான்னு ஒவ்வொன்றுத்துலையும் சேர்த்துக்கணும். அபிதான தாத்பரிய உபச்சார, அபிதான விருத்திவியத்தியா, உபச்சார விருத்தி வியத்தியா, தாத்பரிய விருத்திவியத்தியான்னு சொல்லணும். அதாவது நவகம்பளகா வட்டுஹூ, நவகம்பளகா மாணவகான்னு ஒரு வாக்கியம் சொன்னான். அதாவது நவ அப்படிங்கிற இந்த சம்ஸ்கிருத பதத்துக்கு புதிதுன்னு ஒரு அர்த்தம், ஒன்பதுன்னு ஒரு அர்த்தம். இப்போ இவன் நவகம்பளகான்னு ஒரு வாக்கியம் சொன்னான், புதிதான ஒரு கம்பளத்தை வைத்து கொண்டிருக்கிறான் இந்த பையன் வச்சுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னப்பா இந்த ஒரு பையனுக்கு ஒம்பது கம்பளம் இருக்குதுன்னு நீ சொல்கிறையே, கொஞ்சமாவது நியாயமா? நவங்கிற சப்தத்தை ஒம்பதுன்னு இவன் சொல்கிறது வந்து புதுசுங்கிற அர்த்தத்தில் சொன்னான், ஆனால் அந்த பதம் வந்து இங்கே உபயோகப்படுத்தக்கூடாது, நூத்தனன்னு உபயோகப்படுத்தியிருக்கணும். பிரதிவாதியோடைய வார்த்தையில் தோஷம், இது வந்து நம்மளுடைய லால கூட இருக்குது. அதாவது இந்த ஆர்பிட்ரேஷன்லாம் பண்ணுறா இல்லையா, ரெண்டு அக்ரிமெண்ட்டையும் பார்ப்பா. ஒரு வாக்கியம் வந்து எதிராளி சொல்லக்கூடிய எதிராளிக்கு தேவையான அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கூட அது எதிராளியுடைய அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும்னு சட்டம். அது மாதிரி நவகம்பளன்னு இங்கே சொல்லியிருக்கக்கூடாது, நூத்தனன்னு சொல்லியிருக்கணும். நவகம்பளன்னு சொன்னதனை வச்சுட்டு இவன் தோஷம் கண்டுபிடிச்சா அது வந்து அது ஒரு விதமான சலம். அதுக்கப்புறமா தாத்பரிய விருத்தி வியத்தியேன ஒரு சலம். இதுக்கு நிறையா உதாரணங்கள் பார்க்கலாம், நான் இங்கே சொல்ல விரும்பலை. அப்புறம் உபச்சார லட்சணான்னு இப்படியாக மூன்று விதமாக டைம் நமக்கு ரொம்ப ஆகிட்டுருக்கு. சல, அதுக்கப்புறம் ஜாத்தின்னு சதுர்விம்சதி விதமான ஜாதி இருக்குது. அதாவது நான் வாசிக்கிறேன், சாதர்மிய வைதர்மிய உத்கர்ஷ அபகர்ஷ வர்ணிய அவர்ணிய விகல்ப, இது மாதிரி ஜாத்திகின் இருக்குது. ஜாத்திகினா பொதுவாக என்ன அப்படின்னா, ஸ்வவியாகாத்தகம் உத்தரம் ஜாத்திகி, அதாவது ரெண்டு பேர் வாதம் பண்ணும்பொழுது தன்னுடைய பட்சத்துக்கு ஆபத்து வரா மாதிரி ஒரு பதிலோ, இல்லை தன்னுடைய பட்சத்துக்கு ஆபத்து வரா மாதிரி தான் எதை ஒத்துண்டு பேசிகிட்டு இருக்கோமோ அதுக்கே அந்த வாதமே வீக் ஆகிற மாதிரியான ஒரு யுக்தியை சொன்னால் அது வந்து ஜாதிஹி அப்படின்னு ஜாத்தியை பார்த்தோம். அதுக்கப்புறமா பராஜய நிமித்தம் நிகிரகஸ்தானம், அதாவது வெல்லுவதற்காக எதிராளிகிட்ட கண்டுபிடிக்கிற ஒரு இன்னொரு வகையான ஒரு தோஷம், அதை நிகிரகஸ்தானம். அது துவாவிம்சதி பிரகாரம், அது வந்து 22 வகைப்படும். இங்கே அதை நான் பெருசாக வர்ணிக்க விரும்பலை, ஒரு ரெண்டு உதாரணத்தை சொல்கிறேன். பிரதிஜா ஹானிகின்னு ஒரு நிகிரகஸ்தானம், இல்லை பிரதிஜாந்தரன்னு ஒரு நிகிரகஸ்தானம். அதாவது எதை பற்றி பேசணும், ரெண்டு வாதி பிரதிவாதி இருக்கான்னு வச்சுப்போம். நான் வந்து சப்தஹா நித்யஹான்னு சாதிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார். நான் சப்தஹா அனித்யஹா, இந்த சப்தம் அனித்யமானதுன்னு சாதிக்கிறேன்னு பிரதிவாதி இருக்கார். இப்படி விவாத வாத விவாதம் நடக்கும்பொழுது ஏதோ ஒரு யுக்தியை சொல்லி, அதாவது தன்னுடைய பிரதிஜையை விட்டு கொடுத்துட்டான்னா இது பிரதிஜா ஹானிகி. இது மாதிரி நிறையா 22 வகை இருக்குது. பேசும்பொழுது நடுவில் வந்து
வேறு ஏதாவது காரணம் என்னை கூப்பிடுறான்னு சொல்லி ஓடி போனான்னா இது ஒரு நிகிரகஸ்தானம். நிகிரகஸ்தானம்னா எதிராளி தோத்துட்டான்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு யுக்தி. யுக்தினா ஒரு காரணம், அதுதான் இங்கே சொன்னார். பராஜய நிமித்தம், அவன் தோற்று போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் உண்டோ, ஒன்று அவன் பிரதிஜையை விட்டு கொடுத்துருவான், இல்லை வேறு மாதிரி எதை சொல்லி ஆரம்பித்தானோ அதை வேறு மாதிரி ஆல்டர் பண்ணிப்பான் நடுவில் பேசும்பொழுது. இப்படிலாம் நம்ம டிபேட் ஷோலலாம் டிவியில் பார்த்தோம்னா நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் இப்படியாக பேசி நடுவில் வந்து நீ ரொம்ப அவமதிச்சிட்ட அப்படின்னு எழுந்து போடுறது, இல்லை பேசுகிறவன் விஷயத்தில் பேசாமல் அவனுடைய குடும்பத்தை பற்றி இது மாதிரிலாம் பேசுறது, இதெல்லாம் வந்து எதிராளி தோத்துட்டாங்கிறத நிர்ணயம் பண்ணுறதுக்கு காரணமான நிகிரகஸ்தானம். இப்போ இப்படிப்பட்ட இப்போ 16 பதார்த்தங்களை நம்ம சுருக்கமாக தெரிவித்தோம். பிரமாண பிரமேய சம்சய பிரயோஜன திருஷ்டாந்த சித்தாந்த அவயவ தர்க்க நிர்ணய வாத ஜல்ப விதண்டா ஹேத்வாபாச சல ஜாதி நிகிரகஸ்தானானாம் தத்துவஜானாத். இப்போ இந்த நிகிரகஸ்தானங்களை எல்லாம் நன்கு தெரிந்து கொண்டால் மோட்சம் கிடைக்கும். இந்த இந்த மாதிரி ஒரு வாதம் பண்ணுறத சமாச்சாரம் தான் பெரும்பாலும் நம்ம பார்த்தோம். ஒரு சில நல்ல விஷயங்களை பிரமாணமெல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா மோட்சமா அப்படின்னு நமக்கு தோணலாம். பகவத்பாதாலும் சிவானந்த லஹரியில் ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்கிறார். கடோவா மிருத்பிண்டோ பியணுரபிச்ச தூமோக்னிரச்சலா பட்டோவா தந்துருவா பரிஹரதி கிம் கோரசமனம் விருதா கண்டக்ஷோபம் வஹசி தரசா தர்க்கவச்சசா பதாம்போஜம் சம்போர் பஜ பரமசௌக்கியம் விரஜசுதீஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது என்ன கடஹா மிருத்பிண்டா பட்டஹா பர்வத்தா தூமஹா வன்னிஹி, இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசி நீ என்னத்தை அப்படி சாதிச்சுட்ட, பரமேஸ்வரனுடைய பாத கமலங்களை நீ ஆராதிச்சனா உனக்கு மோட்சம் கிடைக்குமே, இந்த மாதிரி பேசினா உனக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு பகவத்பாதாளுடைய வச்சனம். இதை காட்டில நான் வேற ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன். விஸ்வகுணாதர்ஷ சம்புன்னு ஒரு இடத்துல இந்த நையாயிக்க தூஷணம் அதை ஒருத்தம் பண்ணுறான். கர்ம பிரம்ம விசாரணாம் விஜகதோ போகாபவர்க பிரதாம், அதாவது போகம் சுகம் அபவர்கா மோக்ஷம், சுகத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவை பற்றி விசாரித்தா ஒரு பிரயோஜனம் உண்டு, மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம விசாரம் பண்ணாலாவது ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டு, ஆனால் இது ரெண்டும் பண்ணுறதில்லை நியாயசாஸ்திரத்தில். கோஷம் கஞ்சன கண்டசோஷபலகம் குர்வந்தியமி தார்க்கிகாக, இது வந்து தொண்டை வத்தி போகக்கூடிய ஒரு வாதம், வாத பிரதிவாதம் தானே ஒரு சில சப்தங்களை அவச்சேதகாதி சப்தங்களை வச்சுட்டு நீங்கள் பேசின்னு இருக்கேள், இது வந்து நமக்கு என்னைக்காவது கை கொடுக்குமா? பிரத்யக்ஷம் ந புனாதி, பிரத்யக்ஷம் நம்மளுடைய பாவத்தை போக்குறதா? அப்படி போக்குறது இல்லையே. நாபஹரத்தே பாபானி பீலுச்சட்டா, இதில் பீலு பாக்கவாதா பிடர பாக்கவாதான்னு ஒரு பெரிய கோலாகலம் இருக்கு, ஒரு பெரிய வாதம் இருக்குது நையாயிக்காளுக்கும் வைசேஷிக்காளுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு டிபேட். பீலு பாக்கத்தை ஒத்துக்கிறவன் வைசேஷிகன், பிடர பாக்கத்தை ஒத்துக்கிறது நையாயிக்கன். இந்த பீலு பாக்காதி வாதங்கள் வந்து நமக்கு வந்து பாபங்களை போக்குமா? வியாப்தி ரணாவதி, நம்ம போகிற காலத்தில் வியாப்தி நம்மளை காப்பாற்றுமா? இப்போ சொன்னேனே புகைக்கும் நெருப்புக்கும் இருக்கிற சம்பந்தம் இதுவாக நம்மளை காப்பாற்ற போகிறது. நைவ பாத்தி அனுமிதிஹி, அனுமிதியும் நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை. நோ பக்ஷதா ரக்ஷதி, பக்ஷதா அதாவது எந்த இடத்துல நம்ம அனுமானம் நடக்கிறதோ அந்த இடத்த பக்ஷம்னு சொல்லுவோம், இதுவும் நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை. இப்படி ஒரு ஸ்லோகம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் நல்லாயிருக்கு பாருங்க. ஹேதுஹ்கிஞ்ச விசிஷ்டதீர் அனுமித்தௌ ந ஜான யுக்மம் மறுத்து, நையாயக்கன் என்ன சொல்கிறான், ஹேதுஹுனா ஒரு விசிஷ்ட ஜானம் அப்படின்னு, வாயு வந்து நம்ம பிரத்யக்ஷத்தினால் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். துவாச்சோ நேதி, அதாவது நம்ம தோல் அப்படிங்கிற ஒரு புலன்னால் வாயுவை அனுபவிக்கிறோமே, அனுபவிக்கக்கூடிய ஒரு வஸ்துவை இது பிரத்யக்ஷம் கிடையாது, இது அனுமதியினால் தெரிஞ்சுக்க வேண்டியது, அனுமானத்தினால் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு வாயுவை பிரத்யக்ஷம் இல்லைன்னு சொல்கிறான். இது என்ன ஒரு அபத்தமாக இருக்குது. துவாச்சோ நேதிச்ச மோக வாத முகராக, இப்படி மோகிக்கக்கூடிய வாதங்களை தான் பெரும்பாலும் பண்ணிட்டுருக்கா. நையாய் இப்படிப்பட்ட நையாயிக்காக சேத் புதாக, இப்படிப்பட்ட நையாயிக்கர்கள் பண்டிதர்கள்னு சொன்னால்
மேஷஸ்யாண்டமியத்பலம் பலிபுஜோ தந்தாஹ் கியந்தஸ்ததா, காக்காக்கு எத்தனை பல்லு அப்படின்லாம் நம்ம கணக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடியவனை வந்து நீ என்னன்னு சொல்லுவ? அதாவது பிரத்யக்ஷமாக தெரிகிற வாயுவை வந்து பிரத்யக்ஷம் இல்லைன்னு சொல்கிறான், ஹேத்துன்னு அவன் வருத ஒரு பிரதியோகிதா வச்சதக சம்பந்தேன பிரதியோகியன அதிகரணீபூத இப்படி ஒரு பெரிய பரிஷ்காரம் சொல்லி இந்த வியாப்தி எதில் தெரிகிறதோ அதை வந்து ஹேத்துன்னு சொல்கிறான். இப்படிலாம் நீ மோகம் பண்ணி ஒரு வாதம் பண்ணுறன்னு சொன்னால் காக்காய்க்கு பல் எத்தனைன்னு விசாரிக்கிறவனை வந்து ஏன் முட்டாள்னு சொல்கிற? நீயும் ஏதோ சம்பந்தம் இல்லாத வஸ்துவை தான் பேசுகிற, நானும் ஏதோ சம்பந்தம் இல்லாத வஸ்துவை தான் பேசுகிறேன், எல்லோரும் புத்திசாலிகளாக இருப்போம், எல்லோரும் பண்டிதான்னு ஒத்துக்கலாமேன்னு கேட்டால் அப்படி இல்லை. பகவத்பாதாவளுடைய தாத்பரியமும் அப்படி இல்லை. இது வந்து ஃபார் அன் ஆர்கியூமெண்ட் சேக் இந்த சாஸ்திரத்தை கையில் வச்சுட்டு எங்கே போனாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த சாஸ்திரத்தில் வந்து பரம விசாரம் பண்ணிட்டு திரியக்கூடியவர்களை தான் பகவத்பாதாள் இங்கே நிந்திக்கிறா. ஆனால் கௌதம மகர்ஷி என்ன சொன்னார், துக்க ஜென்ம பிரவிற்த்தி தோஷம் இத்தியாஜானானாம் உத்தரோத்தராப்பாய ததனந்தராப்பாயாது அப்பவர்கா, இந்த ஷோடச பதார்த்தங்களை தெரிஞ்சுட்டா நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கார்லையே, அப்போ ரிஷி சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த வித்தியாசத்திலே புரிஞ்சுக்கலாம், ரிஷி வந்து 16 பதார்த்தங்கள் அதாவது 7 பதார்த்தங்கிற ஐடியாவை சொல்லாமல் 16 பதார்த்தம்னு பெரும்பாலும் விசாரத்துக்கு யோக்கியமான பதார்த்தங்களை வந்து லிஸ்ட் பண்ணார்லையே, அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா மிச்ச சாஸ்திரங்களில் வேதாந்தாதி சாஸ்திரங்களில் நம்ம என்ன ஞானம் நம்ம அடைஞ்சோமோ அதை வந்து அசை போடுறதுக்கு அது சரியான முறையில் புரிஞ்சுட்டுருக்கோமானு அதில் தோஷம் இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த எல்லா லிஸ்ட்டில் சொல்லப்பட்ட எல்லா பதார்த்தங்களையும் கேட்டகரி பை கேட்டகரி நம்ம புரிஞ்சுண்டாகணும். அப்படி புரிஞ்சுண்டு நம்ம வந்து மனனம் பண்ணணும், அதாவது ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு சொல்லுவோம். ஸ்ரவணம்னா பரமாத்ம தத்துவத்தை நம்ம கேட்டுக்கிறது, அதுக்கப்புறம் அதை மனநம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. மனநம்னா என்ன? யுக்திபூர்வக சிந்தனம். யுக்திபூர்வகம் நம்ம தெரிஞ்சின்ற விஷயம் சரியாத, அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவும் ஒன்றுன்னு வேதாந்த தத்துவம் சொன்னான்னு வச்சுப்போம். இது ஒன்றுன்னு சொல்கிறோமே சொல்கிறாளே சாஸ்திரத்தில், இது சரியான முறையில் இருக்கா அப்படின்னு நம்ம யுக்தியை வச்சு விசாரம் பண்ணணும். அப்போ யுக்தியை வச்சு விசாரம் பண்ணணும்னு சொன்னால் யுக்தி நமக்கு தெரியணும், அந்த யுக்தியை தெரிவித்து கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் நியாயசாஸ்திரம். அப்போ நியாயசாஸ்திரத்தை நம்ம தெரிஞ்சின்ற தத்துவத்தை சரியான முறையில் புரிஞ்சு வெறும்னா வாதம் பண்ணுறதுக்காக தெரிஞ்சுக்காமல், வாதம் பண்ணுறதுக்காக யார் தெரிஞ்சுட்டுருக்காளோ அவளை தான் பகவத்பாதாலும் நிந்த பண்ணால் நீ இதுக்கு வந்து பரமேஸ்வர பாதாரவிந்தங்களை ஆராதனம் பண்ணாலே உனக்கு போரும் அப்படின்னு அப்படிப்பட்டவனை தான் நிந்த பண்ணாலே தவிர, இதை மரணம் பண்ணுறதுக்காக இந்த சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தபவனை வந்து நிந்த பண்ணல, அதுக்காக இந்த சாஸ்திரம் படிச்சுண்டா அது வந்து கண்டிப்பாக மோட்சத்துக்கு சாதனம்னு நம்ம இது மூலமாக தெரியறது. அது மட்டும் இல்லை, இந்த தர்க்கசாஸ்திரம் படித்தா மோட்சம் பிரயோஜனம்ங்கிறது ஒன்று ஒரு சமாச்சாரம். இதே விஸ்வகுணாதர்ஷ சம்பு, விஸ்வகுணாதர்ஷ சம்புன்னு ஒரு அருமையான காவியம், ரெண்டு கந்தர்வர்கள் எதை பார்த்தாலும் அதில் இருக்கிற தோஷத்தை பார்க்குறவன் ஒருத்தன், எதை பார்த்தாலும் அதில் இருக்கிற குணத்தை பார்க்குறவன் ஒருவன், இப்படி ரெண்டு பேரும் பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் தான் விஸ்வகுணாதர்ஷ சம்புங்கிற காவியத்தில் இருக்குது. அதில் இருக்கிற நியாயசாஸ்திரத்தில் இருக்கிற குணங்களை சொல்கிறவன் சொல்கிறான், மோகம் ருணத்தி விமலி குருதேச்ச புத்திம் சூதேச்ச சம்ஸ்கிருத பத வியவஹார சக்தி. மோகம் ருணத்தி, நமக்கு இருக்கிற தப்பான ஞானங்களெல்லாம் நிவர்த்தியாகும் இந்த நியாயசாஸ்திரம் படித்தா. விமலி குருதேச்ச புத்திம், நம்ம புத்தியை வந்து களங்கமில்லாத ஒரு சுத்தமாக பண்ணுறது இந்த தர்க்கசாஸ்திரம். சூதேச்ச சம்ஸ்கிருத பத வியவஹார சக்திம், இது ரொம்ப முக்கியமானது. சம்ஸ்கிருத பதங்கள் பேசும்பொழுது அருமையாக பேசுவதற்கு இந்த தர்க்கசாஸ்திரம் ரொம்ப உதவி பண்ணும். ஏன்னா தர்ம தர்மி பாவங்கள்லாம் நம்ம சரியாக புரிஞ்சிக்காமல் பேசினா ஒரு அபத்தமாக ஒரு சபையில் பேச வேண்டியதாகிடும். அப்போது அதை சரியான முறையில் நம்ம படித்து பேசினா அதனுடைய ஒரு அழகு நமக்கு தெரியும். அதுதான் சொன்னார், சம்ஸ்கிருத பத வியவஹார சக்தி சாஸ்திராந்தராபியசன, இது ஒரு பெரிய சமாச்சாரம். காணாதம் பாணினியம் ச சர்வசாஸ்திரோபகாரகம், காணாதம்னா இந்த நியாயசாஸ்திரம், பாணினிய சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம், இது ரெண்டும் படித்தா எல்லா சாஸ்திரமும் படிக்கிறதுக்கான யோக்கியத்தை நமக்கு சித்திக்கும். அதுதான் சொல்கிறார், சாஸ்திராந்தராபியசன யோக்கியதையா யுனக்தி தர்க்கஸ்ரமோ நதனுதே கிமிஹோபகாரம். இப்படியாக என்ன உபகாரத்தை தான் இந்த தர்க்கசிரமஹா, தர்க்கசாஸ்திரத்தில் நம்ம பண்ணக்கூடிய சிரமம் வந்து
எந்த பிரயோஜனத்தை தான் நமக்கு பண்ணி கொடுக்கல, எல்லா பிரயோஜனத்தையும் தருதுன்னு ஒன்று. பிராய காவ்யர் கமித வயசா, இந்த தர்க்கசாஸ்திரம் இல்லைன்னா அவன் எப்படிப்பட்டவன் ஆவான்னு ஒரு நிந்தபரமான ஒரு ஸ்லோகம். பெரு நிறைய காவியங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கான். பிராய காவ்யர் கமித வயசா பாணினியாம்பூராசே பரஜஸ்யாப்பியபரிகலி தன் நியாயசாஸ்திரஸ்ய பும்சா. அதாவது நிறைய காவியம், நிறைய வியாக்கரணம் படிச்சிருக்கான், நியாயம் படிக்கலன்னு சொன்னால் வாதாரம்பே வதித்து மனசா வாக்கியமேக்கம் சபாயாம் பிரஹ்வா ஜிஹ்வா பவதி கியதீம் பஷ்ய கண்டாம் கஷ்டாம் அவஸ்தாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு சபையில் பேசுகிறதுக்கு வந்து நமக்கு நான் தழுதழுத்து அவ்வளோ பயப்படுவான்னு ஒரு நிந்தன் மூலமாக, அதாவது நிந்தை வந்து நகி நிந்தா நியாயகான்னு ஒன்று, அதாவது நிந்திக்கப்படக்கூடிய வஸ்துவை நிந்திப்பதற்காக இதை சொல்லலை, ஆனால் இந்த சாஸ்திரத்தினுடைய பெருமையை சொல்கிறதுக்காக இன்னொன்றத்தை. நீ தான் நீ பேட்ஸ்மேன்னா டெண்டுல்கர் தான் அப்படின்னு சொன்னால் அப்போது டிராவிட்லாம் என்ன, அந்த மாதிரி இல்லை. அந்த இடத்துல அவரை பற்றி உயர்த்தி சொல்கிறதுக்காக ஒரு வாக்கியம். அதை மாதிரி தர்க்கசிரமம் பண்ணாதவனுக்கு ரொம்ப சிரமப்படுவான், தர்க்கசிரமம் தர்க்கசாஸ்திரத்தில் சிரமப்படாதவன்னு சொன்னால் அந்த தர்க்கசாஸ்திரம் அவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதனால் மோட்சத்துக்கு சாதனமான மனநம், அதாவது யுக்திபூர்வக சிந்தனம், நம்ம வேதாந்த தத்துவங்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுட்டோமோ அதை யுக்தியினால் நிலைநாட்டி இப்படித்தான்னு சரியான முறையில் புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமான இந்த நியாயசாஸ்திரம் வந்து மோட்சத்துக்கு சாதனங்கிறதுல. அதனால தான் பகவத்பாதல் இன்னொரு இடத்துல வியாக்கரணத்தை கூட தான் நிந்த பண்ணியிருக்கார். நகி நகி ரக்ஷதி டுக்ரிஞ்சு கரணே பஜ கோவிந்தம்னு சொல்லியிருக்காரு. கோவிந்தனை பஜனை பண்ணு, வியாக்கரண சாஸ்திரம் உன்னை காப்பாற்றாதுன்னா வியாக்கரண சாஸ்திரத்தை வேதாந்தம் படிப்பதற்கு ஒரு அங்கமாக படிக்காமல் அதை மட்டுமே வாதம் பண்ணுறதுக்காக ஒரு சாதனமாக இந்த அத்தியனம் பண்ணால் அப்படிப்பட்ட ஒரு ஆசாமியை தான் நிந்த பண்ணுறாருன்னு நமக்கு தெரியறது. அதனால் இப்படிப்பட்ட நியாயசாஸ்திரம் ரொம்ப உத்தமமான சாஸ்திரம். எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் எந்த அளவுக்கு வேதாந்தியோ அந்த அளவுக்கு நியாயசாஸ்திரத்துலேயும் ரொம்ப பிரவீணர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் டாக்டர் மகேஸ்வரன் எனக்கு உபதேசம் பண்ணும்பொழுது இந்த நியாயசாஸ்திரத்தை பற்றி சொல்லுன்னு. அடியனுக்கு வேற ஒரு அபிப்பிராயம் இருந்தது, இதை எடுத்துட்டு சொன்னால் கொஞ்சம் தேவலை அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். இந்த வாய்ப்பை கொடுத்த சம்ஸ்கிருத கல்லூரிக்கு, அருணசுந்தரம் சாருக்கும், நம்ம பிரின்சிபால் சாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு இதோட நிறுத்திக்கிறேன். நாராயணம். எடுத்துண்ட தலைப்பை வந்து நியாய தர்சனம்னு, அந்த கொடுத்த தலைப்பை வந்து மொத்தமாக கவர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அவர் வந்து அந்த நியாய தர்சனம்ன்ற தலைப்பை வந்து மொத்தமாக கொஞ்சம் கூட விடாமல், முக்கியமாக சர்வதர்ஷன சங்கிரகம்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டுருக்கேன்னு சொன்னார். ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கௌதம நியாய சூத்திரத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்களாகவும் எடுத்து, அவர் படித்தது என்னமோ மீமாம்சா சாஸ்திரம், ஆனால் அந்த மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய ஒரு சாயையே இல்லாமல் நியாயசாஸ்திரத்தை வந்து மொத்தமாக எவ்வளோ தூரம் விவரணம் பண்ண முடியுமோ எல்லாம் ரொம்ப நன்னாக விவரணம் பண்ணார். அதே மாதிரி நியாயசாஸ்திரத்தை பற்றி யாரெல்லாம் நிந்த பண்ணுறாருன்னு அந்த நிந்தையும் எடுத்து சொல்லிட்டு, அந்த நிந்தைக்கு வந்து நிந்தையில் தாத்பரியமே இல்லை, அந்த நியாயமானது வேதாந்த சாஸ்திரத்தை மோட்சத்துக்கு வந்து வேதாந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அது உபயோகப்படணும், அந்தளவுக்கு அது ரொம்ப தேவையானது அப்படின்றதையும் ரொம்ப அழகாக அவர் சொன்னார். அதனால் இந்த ஒரு உபன்யாசமானது ஒரு சார்த்தகமான ஒரு உபன்யாசம். நிச்சயமாக எஸ்ஆர்கே சாஸ்திரிகள்னு அவரை சொல்வா எல்லாரும். எஸ்ஆர்கே சாஸ்திரிகளுடைய அனுகிரகமானது அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற பிரார்த்தனை செய்து, அவர் குடும்பத்தார்கள் சார்பாக இந்த ஒரு மரியாதையானது அவருக்கு செய்யப்படுகிறது. என்னோடய தகப்பனார் நினைவாக ஒவ்வொரு வருஷமும் இந்த எண்டோமன் லெக்சர் வந்து சம்ஸ்கிருத கல்வி அவர் நிர்வாகம் நடத்துறது. இப்போ இன்றைக்கி இந்த வருஷம் அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சிது. அதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போதும் ஒரு பண்டிதால் கூப்பிட்டு வச்சு அவ ஒரு சில பர்டிகுலர் டாபிக் வச்சு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவார். அது இன்றைக்கி அவர் வந்து டாக்டர் ஹரிஹரன் வந்து நல்ல நியாயதர்சனம் பற்றி நல்லா ரொம்ப விவரமாக சொன்னார். நான் இது ஓஷனம் நாலெட்ஜ் வருது எவ்வளோ சுருக்கமாக ஒரு இந்த ஒன் ஹவரில் சொல்ல முடியாது சொல்லியிருக்கார் அவர். நமக்கு புரிஞ்ச அளவுக்கு நமக்கும் புரிஞ்சுது அதில், அவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சது அதில். அதனால் வந்து நியாய தர்சனம் அது முதல்ல என்ன சொன்னார்னா, முதல்ல மித்யா ஜானம் சொன்னார். மித்யா ஜானம் வந்து ஒரு அனாவசிய
ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னார் முதல்ல. அது அனுமானம்னு சொன்னார், சில பேர் நம்மளாவது எல்யூஷன் பண்ணிட்டு இமேஜின் பண்ணிட்டு லைஃப்பில் கஷ்டப்படுறோம். அது அதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணத்தை விசாரணை சொன்னார், மனனம் பண்ணணும், விசாரணை பண்ணணும், வி ஷுட் திங்க் அவர் செல்ஸ், ரிசர்ச் பண்ணிவிட்டு என்ன காரணம் கண்டுபிடிச்சிருந்தானே ஆட்டோமேட்டிக் இந்த துக்கமெல்லாம் வராதுங்கன்னு சொன்னார். நமக்கு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ அது மாதிரி. ஆனால் அத்தனை சாஸ்திரத்தையும் ஒரே சமயத்தில் புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் அவர் எவ்வளோக்கும் நமக்காக புரியும்போது அந்த சொன்னவர் அதுக்கு ரொம்ப நன்றி. சம்ஸ்கிருத கல்லூரிக்கு இதுமாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் பிரின்ஸிபல் இன்றைக்கி வரல, இன்றைக்கி வெளியில் போயிருக்கார் அவர். பிரின்ஸிபலுக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்களாரும் வந்து இங்கே மன சிரமம் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம், நன்றி.